கூட்டங்களை தந்தைகளை ஆசீர்வதித்த அன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே மகா இரக்கமும் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் பகற்கால வேளையிலே தேவ சன்னிதானத்திலே தேவ பிள்ளைகளாக ஒருமனப்பட்டு ஒருமித்து கூடி வந்து உம்மை ஆராதிக்க சேவிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆராதனை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டத்தை இந்த வருஷத்துல தந்தீங்க உங்க நாமத்தை தேசத்துல உயர்த்தும்படியான அனுக்கிரகம் பாராட்டினீரே ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவ சன்னிதானத்திலே தேவ சமூகத்துல எல்லாரும் இணைந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஆனந்த சத்தத்தோட உம்முடைய சன்னதி முன் வரும்படி எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கன்வென்ஷன் கூட்டம் இன்றைக்கு இரவோடு முடிவடைகிறது தொடர்ந்து ஆண்டவரிலே உம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கணும் இம்மட்டும் நடந்த கூட்டங்களை ஆண்டவர் பொறுப்படுத்து நீர் ஆசீர்வாதமாய் நடத்தி தந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்த ஆராதனையும் இரவு நடக்கிறதான கூட்டங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இந்த ஆராதனையில பங்கெடுக்க வேண்டிய பிள்ளைகள் அநேகர் உண்டு தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிற தம்முடைய பிள்ளைகளை துரிதமாய் நீர் கொண்டு வர வேண்டுமாறு செபிக்கிறோம் தேவ சமூகத்தை குறித்த வாஞ்சையும் தாகத்தையும் உணர்வையும் உற்சாகத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் யாவருக்கு தர வேண்டுமாறு செபிக்கிறோம் பாடல் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க பிள்ளைகள் வசனத்தை ஆசீர்வதிங்க செய்தி வேலை ஆசீர்வதிங்க அப்பா சங்கீத பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திர ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஒவ்வொரு பகுதியிலும் மகிமையான பிரசனம் எங்களை வழி நடத்த வேண்டுமாறு செபிக்கிறோம் கட்டுகளோட போராட்டங்களோட மனப்பிரயாசங்களோட என்ன சூழ்நிலை நடுவில் வந்திருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து மன நிறைவோட சந்தோஷத்தோட ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சியின் ஆனந்த தைலத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் அனுப்ப வேண்டுமாறு செபிக்கிறோம் நடந்துள்ள பகுதிகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இந்த ரட்சிப்புக்கு தூரமான நிலையில் இருக்கிற மக்களையும் ஆண்டவர் சந்தித்து ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமாறு செபிக்கிறோம் முற்றுமுடி ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் யாவருக்காக ஸ்தோத்திரோம் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலு நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா கரங்களை அசைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் பாடல்களை பாடி நாமத்தை மகிமைப்படுத்தும் தெரிந்த பாடல் அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் ஆராதனை அப்பனே உமக்கு தந்தேன் பாடலை நாம் சேர்ந்து பாடி கத்துடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்
Shakara da 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 da
எங்களை ஜீவ பலியாக பரிசுத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பாப்பா. உமக்குகந்த ஜீவ பலியா உமக்குகந்த தூய பலியா உடலை அப்படி எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஜீவ பலியாக என ஒப்புக் கொடுக்கிறேன். ஆராதனையின் ஆரம்பத்தில் உங்களுடைய அபிஷேகம் வெளிப்பட்டு பாண்டவர் ஒரு முறை கூட உமக்கு வந்த தூய பலியாய் உமக்கு வந்த தூய அர்ப்பணிப்போட இந்த உடலை ஒரே மனதோட தேவ பிரசன்னம் வெளிப்பட்டு நீர் விரும்புகிற ஒரு உண்மை உள்ள ஆராதனை நாட்கொண்டு என்னை நாடும் அபிஷேகத்தாலே ஆராதனை 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 அன்பரி உண்மையாய் சொல்லுகள அன்பரே சுராஜனுக்கு அன்பரே சுராஜனுக்கு அவியான தேவனுக்கு அன்பரே சுராஜனுக்கு அன்பரே சுராஜனுக்கு அவியான் ஒரு முறை கூட அன்பரே சுராஜனுக்கு அன்பரே என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நாளிலே இந்த ஆராதனை தொடக்க வேளையில் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தொடர்ந்து ஆடலை பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதாக கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோ
சொல்லோ
வாழ்கிறேன்
உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழும்பரும் துதி கனமும் மகிமை எல்லாம் துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அவரே துதிக்கும் கனத்திற்கு மகிமையும் பாத்திரர் உமக்கே செலுத்துகிற துதியும் கனமும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ துதிக்கிறோ துதிக்கிறோ ஆலயத்திலுமை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா ஓ கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்திலுமை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் உன்னாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் உன்னாக கூடி ஓராபாஷாக அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் உன்னாக துதியின் கனமும் மகிமை எல்லாம் துதியின் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ துதியின் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிற துதியின் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோ ஹல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ ஹல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ ஹல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கடைசி ஒரு முறை கூட பரலோகமே பருலுகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் பருலுகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே துதிக்கிறோ உன்னாக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ உன்னாக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ உன்னாக கூடி துதிக்கிறோ அப்படி கரங்களை தள்ளி கத்திர மகிமை துதிக்கும் கனத்திற்கு மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் ஹல்லேலூயா அவர் சொல்றார் என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு கூட நாம் உண்மையாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் நம்முடைய மகிமையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய துதி பலிகளை கர்த்தர் ஏற்றுக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா தொடர்ந்து பாடலை பாடி கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருக்கு நாம் மகிமைப்படுத்த போகிறோம் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் பரிசுத்தரின் மத்தியிலே பரமேசு உலாவுகிறார் என்ற பாடலை பாடி கொஞ்ச நேரம் விடுதலையுடன் நாம் கர்த்தருக்கு நாம் ஆராதனை செலுத்த போகிறோம்
Hallelujah.
ولكن يجب ان يكون هناك
Hallelujah, hallelujah, hallelujah. Riba shakara iri uri uri raba raba raba. Riba shauda da uda da chara diga da uda da ba da ba shabu uda da ba. Ore arpari punda gattu. Ore yad pidal unda gattu. Hallelujah, hallelujah, hallelujah. Devan virubugara uri putti ulla aradhani. Inda nerithile nam sayyalame. Hallelujah. Devan namudi aradhani angi garikke vendu. Devan shiva paliyaga namudi aradhani angi garikke vendu. Hallelujah. Riba raba shauda da diga da uda da diga da uda da diga da diga da Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Nandi Yeshua. Deva pillukale nammude kathulisa musriyil nirkkala oru sidan nimidin pil. Hallelujah, nammude kathirkana mahi misravatta aaradhanisa pogirum. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Avidathile paarkkala veelayile parthumee oru kurudan irundaan. அவன் வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். வழியாக கடந்து செல்கிறான் என்று அவன் கேள்விப்பட்ட போது அவன் சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான். அவனை அதட்டினார்கள். நீ சத்தம் போடாத என்று அவன் இன்னும் சத்தமிட ஆரம்பித்தான். முன்பை போல் அல்ல, பின்னால எவ்வளவு சத்தமிட்டு கூப்பிட முடியுமோ சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு அவன் சத்தத்தை கேட்டு அவன் அருகிலே வந்தான். அவனுடைய கண்களை திறந்த தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு அவன் அமைதியாக அவன் அந்த இடத்துல உட்கார்ந்திருப்பான் என்று சொன்னான். அவன் சாகுறது வரைக்கும் ஒரு குருடனாயிருந்து அவன் மறிக்க வேண்டியதாயிருக்கும். ஆனா தனக்கு கிடைத்த அந்த ஒரு சின்ன நேரம், ஒரு 30 செகண்ட் இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருந்திருக்கலாம், அந்த டைம் அவன் பிரயோஜனப்படுத்தான். அவன் சாகிறது வரை பார்வையுள்ளவனாய் அவன் காணப்பட்டான். கர்த்தர் நமக்கு இலவசமாய் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். நாளை என்பது நம்முடைய நாள் அல்ல. நம்முடைய நாட்கள் எல்லாம் ஒரு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, ஒரு பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. கர்த்தர் கிருபையாய் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். நாம் எப்படி நாம் போஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருடைய எனக்காய் ஜீவன் விட்டவர்,
வார்த்தையை உணர்ந்து அப்பா, நான் செய்த பாவத்திற்காக என்னுடைய அக்கிரமத்திற்காக நீங்க நொறுக்கப்பட்டீங்கப்பா. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. எத்தனை பேர் உண்மையை சொல்றீங்க? இயேசு போதுமே, போதுமே, இது நாளிலுமே, இனியிலுமே, வாழ்விலே இயேசு போது. மனிதரினை கைவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் இன்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் இன்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே அப்பா. நீங்க எங்களுக்கு போதுமானவர். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ, இந்த கிருபை எங்களுக்கு வேண்டுமப்பா. நீங்க எங்களுக்கு வேண்டுமானவர். போதுமே இயேசு, போதுமே இயேசு, போதுமே, போதுமே, நாளிலுமே வாழ்வியிலே. ஒரு முறை முறை இயேசு போதுமே. இயேசு ஒரு விசுவாச அறிக்கை ஒவ்வொருடைய நாமிலிருந்து உண்டாகட்டும், ஒவ்வொருடைய நாமிலிருந்து உண்டாகட்டும். அந்த வார்த்தைகளுக்கு இருதயத்திலிருந்து வெளிப்படுத்தும். Hallelujah. Oh, Rabba Shauda, Rabba, 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 Shika, Rada, 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 அப்படியே கரங்களை தட்டி விடுதலையோடு, விடுதலையோடு, எவ்வளவு ஆர்ப்பரிப்போடு, எவ்வளவு சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியுமோ அவ்வளவு சத்தம் உயர்த்தி இந்த பண்டிகையின் கடைசி ஆராதனையில, இந்த பரிசுத்த நாள் இந்த ஆராதனையில, ஹல்லேலூயா, ஓ ரிபா ரபா ஷக்கா ரதா டா டா டா, ரிபா ரபா ஷௌடா ரதிக ரந்தர ரதிக ரௌடா ரபா ரபா, ரிபா ரபா ஷௌடா ரபா ரபா, ஆர்ப்பரி போடு கர்த்தர மகிமை படுத்து. நாம் துதிக்கிற வேளையில் எரிகோ கோட்டைகள் உடையும், ஹல்லேலூயா, ரிபா ரபா ஷபரா, பார்வோனின் சேனைகள் ஓ இன்றைக்கு அழிக்கப்படும், ரிபா ரபா ஷௌடா ரபா 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 ரபா, ரிபா ரபா 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 ஷிகா ரதா டா டா டா, ரிகா ரதா ஷகா ரதா ரதிக ரௌடா ரபா ரபா. நாம் யாவரும் அப்படியே முழங்கால் படிடுவோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை கர்த்தர் நம் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார். சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான இந்த நாளிலும், இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வருடாந்தர கன்வென்ஷன் கூட்டங்களையும் கர்த்தர் மகிமையாய் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனையோ ஆபத்துகள், தீமைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜீவிதத்துக்கு எதிராய் வந்த போதெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நம்மை விலக்கி காத்து ரட்சித்த அன்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களிலே நடந்த கூட்டங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்த கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யவும், ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சன்னதி முன் கூடி வர கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் எல்லாரும் கைகளை கொட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை கொட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்படி இருக்க கூடாது, மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட எல்லாரும் உற்சாகமா பின்னால எல்லாரும் தீரா பாலா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடபா சதரலபா ரிகபலபா சபலபா ரத்தஞ்சய, 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 ரத்தஞ்சய. ஆராதனைக்கு எதிராய் விரோதமாய் தடை பண்ணுகிற ஆவிகள் வெளியே போ இயேசுவின் நாமத்தில். ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய. நல்ல ஆவில நிரம்பி சத்ருவை கட்டி ஜோபனுங்க. ஆவில நிரம்பி கத்துல ரூடா பாலா தீரா பாலாபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் வருநாளிலே என்னை காரமா செய்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வருநாளிலே உண்டு, உண்டு அற்புத வல்லமை அட்டு கோட்டி
ஆராதனை பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
கூடி வந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நேர் அலையின் மூலமாக காண்கிற பிள்ளைகள் யாவருக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த பரிசுத்த ஆராதனையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பொறுப்படுத்தி ஒவ்வொரு பகுதியும் நமக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வழிநடத்த தரும்படியாக சோத்ர பாஸ்டர் ஜீவகுமார் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார். உலாவ வேண்டும். உம்மோடு கூட ஆண்டவரே தகப்பனே ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் படைத்தீர் ஆண்டவரே. அந்த படைப்புகள் ஆண்டவரே காலப்போக்கில் ஆண்டவரே பின்மாற்றங்கள் உண்டானாலும் அதற்கு பின்பாய் ஆண்டவரே சேத்து என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் நீர் ஆண்டவர் இந்த தேசத்தில் கொண்டு வந்து உம்மை துதிக்கக்கூடிய மனிதனாய் நீர் மாற்றினதை போல இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த தெய்வீக அனுபவத்தை ஆண்டவர் மீண்டும் ஆண்டவர் இந்த ஆராதனையின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே செங்கடல் நடுவில் ஆண்டவரே உம்முடைய மகிமையை எப்படி கண்டார்களோ, யோர்தானின் நதியில் அருகில் ஆண்டவர் உம்முடைய மகிமையை எப்படி கண்டார்களோ, தானியில் ஆண்டவரே சிங்க கவியில் ஆண்டவர் உம்முடைய மகிமையை எப்படி கண்டாரோ, ஆண்டவரே சாத்ராக் மேசாக் ஆபேத்னோகு எப்படி அக்கினி ஜுபாவளியில் ஆண்டவர் உம்முடைய மகிமையை கண்டார்களோ அதே மகிமையை ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஆராதனையில் நாங்கள் கண்டுகொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத ஆண்டவரே பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு நேரம் கூட ஆண்டவர்களுக்கு வீணாய் போய்விடக் கூடாது. ஒவ்வொரு நேரங்களும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு நேரமாக கர்த்தர் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ ஆவியானவர் ஆண்டவர் பலமாய் இறங்கி வருகிறதை நாங்கள் உணர்வதற்கு தேவனீர் உதவி செய்வராக. ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்ததை ஆசாரியர்கள் ஆண்டவரை அறிந்ததை போல இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் சிறு குழந்தை முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் அந்த மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய திருநாமம் ஆண்டவரே எங்கள் நிமித்தமாய் உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதத்தை நாம் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று மாறி மாறி வாசிக்கலாம். 687 பக்கம் நாம் இருக்கிற இடத்துல தயவு செய்து நமக்கு நேரம் அதிகமாய் போய்கொண்டிருக்கிறது. எழும்பி நின்று நாம் மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 31 சங்கீதம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். உமது கிருபையிலே கழிகூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள்.
அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிற கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுபவத்திற்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனே கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கடைசி வசனத்தை ஒரு முறை கூட நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாருடைய கரங்களை உயர்த்தப்படட்டும். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ தீமைகள், எத்தனையோ தீங்குகள், மறைமுகமான கண்ணிகள் நமக்கு எதிராக வந்த போதெல்லாம் அவை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்மளை விலக்கி காத்தாரு. எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களேசு நாமோவா எங்குமே மாகிமை சூழ்க. எங்களேசு நாமோ ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதியும் தம்முடைய தாசனை மறைத்து நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படும். நாமத்துக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும்.
கொடி வந்த உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் பேர் பெயராய் தனித்தனியாய் இருமுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படி செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிற இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, எழுப்புதலா சொல்லுங்க. இவ்வளவுதான் எழுப்புதலா? பாஸ்டர் நேற்றுக்கு எழுப்புதல் எழுப்புதல் சொன்னாங்க. அல்லேலூயா. நம்ம நாம நல்ல ஒரு எழுப்புதலா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நமக்கு இந்த விசேஷித்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற பெரிய கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 2023 ஆண்டில் 33 வருடாந்தர கன்வென்ஷன் கூட்டத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். எல்லா இயற்கை கால சூழ்நிலையும் அனுகூலமாக்கி தந்து ஒவ்வொரு கூட்டங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தந்து கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆராதனையில தேவ சன்னிதானத்துல கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய சமாதானமும் தேவ கிருபையும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சாயங்காலம் சரியா 5:30 கூட்டம் ஆரம்பமாகும். சோத்ர தேவ பிள்ளைகள் எல்லாரும் வாருங்க, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. வாசித்த வேத பகுதியில எனக்கு அதிகமா உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை, உம்மை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, யார நம்பி இருக்கணும்? ஆண்டவரை நம்பி இருக்கணும். எத்தனை அவதூறுகள் நம்மளை சூழ்ந்து நின்றாலும், எத்தனை பிரச்சனைகள் நமக்கு எதிராக இருந்தாலும், சோத்திர பல போராட்டங்கள் நமக்கு எதிராக நின்று கொண்டிருந்தாலும், அந்த 13 வசனத்துல சொல்ல அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால். விரோதமா ஆலோசனை பண்ணும்போது நமக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. என்ன செய்யணும்னே சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்னே தெரியாது. அதான் சொல்றேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். ஆனா ஒண்ணு, கர்த்தாவே நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். என்ன சொன்னாரா? இவ்வளவு சூழ்நிலைகள் அவருக்கு எதிராக இருந்த போதும் அவர் சொல்றாரு நானோ. எல்லாரும் சொல்லுங்க, உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க நானோ. சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க நானோ கர்த்தாவே உம்மை நம்பி. நீரே என் தேவன் என்று சொன்னேன். அல்லேலூயா. ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, ஏற்படுத்தது நீங்க, நடத்தி செல்வீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருபோது ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவரை நம்பி இருங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும், அவதூறுகள் இருந்தாலும், என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாமல் இருந்தாலும், நானும் கர்த்தாவை உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொன்னேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நம்பி ஜீவிப்போம், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்பொழுது பிள்ளைகள் முன்பதாக வந்து வசனம் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். சீக்கிரமா நம்ம பாஸ்டருடைய கையில கொடுக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். சீக்கிரமா வாங்க பிள்ளைகள். தேனை போல இனிக்கும் உள்ளத்திற்குள் உருகும் வேதத்தின் வசனம் எனக்கு பாதை காட்டும். தேனை போல இனிக்கும் உள்ளத்திற்குள் உருகும் வேதத்தின் வசனம் எனக்கு பாதை காட்டும். கால்களுக்கு தீபம் அதுவே எந்தன் தியானம் நாள் முழுதும் உற்சாகம் தந்து என்னை நடத்தும். கால்களுக்கு தீபம் அதுவே எந்தன் தியானம் நாள் முழுதும் உற்சாகம் தந்து என்னை நடத்தும். தேனை போல இனிக்கும் உள்ளத்திற்குள் உருகும் வேதத்தின் வசனம் எனக்கு பாதை காட்டும். தேனை போல இனிக்கும் உள்ளத்திற்குள் உருகும் வேதத்தின் வசனம் எனக்கு பாதை காட்டும்.
மகிழ்ச்சியோடு கத்தரு காதலன் செய்த ஆனந்த சத்தத்தோடு அவர் சமன் சன்னதி முன் வாருங்கள். கத்தருடைய கிருபையோ அவர்கள் பயந்தர்கள் மேலும் அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் மனதியா என்று நிக்கம் உள்ளது. தேவனாய கர்த்தர் கீழே கீழே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். தான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்றாரியுங்கள். சேனன் கர்த்தர் நம்மோடு இருக்கிற யாக்கோபின் தேவன் நமக்கு இந்த அடைக்கலமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 6:2-3 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனே உன் தாயே கனம் பண்ணுவாயாக என்பதே முதலாம் கற்பனையாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமே. சுப்பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தின் 4 ஆவியினாலும் பராவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 3:5. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்மா அவைகளை கை கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்த பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவிஞ்சு திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். மனுஷர் செய்யும் இடுக்கத்திற்கு என்னை விலக்கி விடுவி தரலும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்வேன். உமது அடியன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடி என் கண்களில் இருந்து நீர் தலைகள் ஓடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது. அவர்கள் பிள்ளை போல் சீக்கிரமா அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி அற, அவரே உன் காரியத்தை வாய்க்கை பண்ணுவோம். அவரே உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை அறு, அவரே காரியத்தை வாய்க்கை பண்ணுவார். சங்கீதம் 37:1-5. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிக்கலோட பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தவர்கள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:1-6. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள், உமது கட்டளைகளை நடக்கிறார்கள். நான் உமது கட்டளைகளை கை கொள்ளும்படி நீர் கற்பித்து நான் உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 124வது சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மை எரிகையில் அவ நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது ஜனங்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும், ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இடையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கனி தெரித்தது நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறோம், கேட்கிறோம், இதில் எழுதர்களை கை கொள்ளவும் பாக்கியவான்கள். காலம் சமமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின 1:3. அல்லேலூயா. சிறப்பிள்ளைகள் என்ன இடத்தில் வர இருக்கிட கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாத இருங்கள். Praise the Lord. The Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in green pastures. He leadeth me to beside the still water. He restored my soul. He leadeth me in the path of righteousness for his name's sake. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கத்தை நோக்கி கூப்பிட்டு நான் செய்து கொடுத்தார். ஒரு விதத்தில் நான் எவ்வளோ பெரியமாக இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாக இருக்கிறார். உங்கள் குறையெல்லாம் கர்த்தர் இயேசுக்கள் மகிமையில் நிறைவாக்குவார். கர்த்தரன் மேப்பராக இருக்கிறான். நான் சாட்சி அடையன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேத்த அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும். என் சற்றுக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தீவனல்ல நல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன். ஆதலால் பிள்ளைகளை எனக்கு தேவை கொடுங்கள். என் வழிகளை காட்டு நடக்கிறவர்கள் பாக்கியவர்கள். என் விஜயனது பாவம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும் மரணம் பின்பு விஜயனது பாவத்தை பூர்ணமாவது மரணத்தை பிறப்பிக்கும். கர்த்தருக்கு சோதரம். உங்கள் முன்னோர்கள் நீங்கள் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் உண்டு அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமாக இல்லாத ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் இறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. லேலியா லேலியா லேலியா. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கர்த்தரை பாடி வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, பாலகர் வாயினாலே துதியை உண்டு பண்ணுகிற கர்த்தர், பிள்ளைகள் உடைய சமூகத்திலே உடைய வசனங்களை சொல்ல உடைய பாடி மகிமைப்படுத்த கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஓய்வு நாள் ஞாயிறு பாடசாலை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வாங்க. சத்தியத்துக்கு தூரமா இருக்கிற பிள்ளைகளை சந்திப்பீராக. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லையே என்று எரேமியா புலம்போல் பாடுகிறான். ஜீவ அப்பமாகிய
இயேசுவை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். ஜீவ மன்னாவாகிய உம்முடைய வசனத்தை பிள்ளைகள் இருதயமாகிய பலகையிலே பதித்துக் கொள்ளும்படியாக, அதை தங்களுக்கு ஆகாரமாக உணவாக உள்ளான மனுஷனிலே பெலன் கொள்வதற்கு ஏதுவான ஜீவிதமாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஊழியத்திலே பொறுப்பாயிருந்து செயல்படுகிற ஒவ்வொரு டீச்சர்ஸ் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனமண்ணுவார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும், ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, ஊழியத்தை பெருக செய்யும். பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் கர்த்தர் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. நல்ல கல்வி அறிவு தேவ ஞான கிருபையை தாரும். நல்ல கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய், தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய் வளர்ந்து தேசத்தில், சமுதாயத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில, சபையில் உம்முடைய நாம மகிமைக்காக பிள்ளைகள் பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும் தீமைக்கு விலக்கி ரட்சியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேயிலும் பிதாவே, ஆமென். முக்கியமான சாட்சி இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருந்தால் ஒரு 5 நிமிஷம் தருகிறேன், நீங்கள் சாட்சி சொல்லலாம். முக்கியமாக இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டால், இன்னைக்கு சாட்சிக்கு நேரம் கொடுக்கலை, முக்கியமாக இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு யாருக்காவது விருப்பம் இருந்தால் நீங்கள் சாட்சி சொல்லலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிக்கும். பிள்ளைகளுக்காக நம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எழும்பி நின்னுங்க, உங்களுக்காக ஜெபிக்கலாம். நாங்கள் எல்லாரும் எழும்பி நின்னுங்க. ஸ்தோத்திரம். அருமையான சுஜின் சகோதரன், வாழ்க்கை துணையாய் கொடுத்த அருமையான மகள் ஜெபி சாமுவேல், அவருடைய குடும்ப ஜீவிதத்தை கர்த்தர் தொடர்ந்து ஜீவிய காலமெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சபையாராய் கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அனாதி தீர்மானத்திற்கு முன்பதாகவே, அநாதி காலத்திற்கு முன்பதாகவே உம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டீர், ரட்சித்தீர், அபிஷேகித்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்ப ஜீவிதத்தில் இணைக்கும்படியாக நீர் சித்தம் கொண்டு நல்ல ஒரு ஜீவிதத்தை, நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையை பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காக உமை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக தேவ சமூகத்தில் வந்து சாட்சி சொல்லி உம்முடைய நாமத்தை நீர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கணவன் மனைவியாக ஜீவிய காலமெல்லாம் உமக்கு சாட்சியாய் ஜீவித்து கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தலையாய் இருந்து நீர் வழி நடத்துகிற நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய நன்மைகளை தாரும், பூமிக்குரிய நன்மைகளை தாரும், சரீர பிரகாரமான சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து சகல காரியங்களிலும் கர்த்தர் அவர்களை விருத்தி அடைய செய்து காலாகாலங்களிலே புத்திர சுவிகார பாக்கியங்களை கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சபையாராய் தேவ மக்களாய் இணைந்து உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா நன்மைகளையும் கொடுத்து கர்த்தர் நடத்தும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். அவர்களுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை கொட்டி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், நல்லவர். சபையில தேசத்திலிருந்து இன்னும் ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு விவாக அறிவிப்பு வாசிக்கிறேன். பரிசுத்த விவாக அறிக்கை அறிவிப்பு. அன்பரே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை பாராமுட்டு விலை திருவரம்பு சபையின் அங்கத்தினராக விசுவாசிகளாக இருந்து வருகின்ற திருவட்டார் தாலுகா, திருவட்டார் வில்லேஜ் பகுதியை சார்ந்தவர்களுமாக இருக்கின்ற திரு ஸ்ரீ சத்யநேசன், திருமதி ஆர் ராணி கற்பகபாய் அவர்களின் ஏக புதல்வன் எஸ் ஜே ஜிக்சன் ரினோ என்பவரும், ஏஜி சர்ச் ஆலஞ்சோலை சபையின் அங்கத்தினர்களாக விசுவாசிகளாக இருந்து வருகின்ற விளவங்கோடு தாலுகா கடையல் பகுதியை சார்ந்தவர்களுமாய் இருக்கின்ற திரு பி ஜே ராபிச்சான், திருமதி எஸ் பிரேமா அவர்களின் புதல்வி ஆர் ஸ்டெபி பிராபி என்பவரும், தேவ சித்தப்படியும் குடும்பத்தாரின்
சம்மதத்தின் படியும் ஊழியர்களின் தேவ ஆலோசனையின் படியும் இந்த மாதம் 20/10/2023 அன்று தேவ சமூகத்தில் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கிறார்கள். இந்த திருமண காரியத்தில் தேவ சமூகத்தில் இணைக்க கூடாதபடி ஏதாவது நியாயமான காரியங்களாவது தடையாவது இருந்தால் உடனே சபைக்கு தெரியப்படுத்த கடவீர்கள். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. தேவ சமூகத்திலே வருகிற நாளில் 20ஆம் தேதி தேவ சமூகத்தில் இணைக்கப்பட போகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக இது ரெண்டாம் அறிக்கை. ஸ்தோத்திர இணைக்கப்பட போகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கிருபையாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து இம்மட்டுமாய் நீர் நடத்தி வருகிற உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதற்காக உம்முடைய பிள்ளைகள் ஆயத்த வேலைகள் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தகப்பனே நீர் பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், இம்மட்டுமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஜீவிய காலமெல்லாம் கர்த்தர் கூட இருந்து நம்மை நடத்துவார். அவரை நம்பி அரணாய் கோட்டையாய் துர்கமாய் கேடகமாய் ஜீவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு காலமும் ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த ஆண்டில் நமக்கு நல்ல விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் தந்தார். இதுவரையிலும் நம்மளை கைவிடாமல் ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். கர்த்தரையே நம்பி நாம் ஜீவிப்போம், அவருக்காக வாழுவோம், அவருடைய சித்தத்தை நாம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனையில், இந்த விசேஷித்த ஆராதனையில் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சமாதானமும் தேவ கிருபையும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த ஆராதனை முடிந்ததுக்கு பிற்பாடு நமக்கு ஒரு அன்பின் விருந்துன்னு உண்டு. எல்லா தேவ பிள்ளைகள் அந்த அன்பின் விருந்தில் நீங்கள் பங்கு பெற்று புசித்து குடித்து சந்தோஷமாக நீங்கள் கடந்து செல்லும்படி ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஆண்டவர் நல்லவர், தொடர்ந்து நம் மத்தியில் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய தாசர் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஜெபத்தோடு இருந்து நாம் கேட்போம். கர்த்தர் நல்லவர். கரங்களை கொட்டி நாம் ஆண்டவருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். Praise the Lord. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த காலை வேலைக்காக உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த மேலான அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்து சத்திய வசனங்களை நித்திய காலமெல்லாம் எங்களுக்கு நீர் தருகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இன்னுமாய் பலப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினால் ஆமேன் உங்களுடைய சபை ஆராதனையிலே கலந்து கொள்ள ஆண்டவர் எனக்கும் கொடுத்த மேலான அன்புக்காக கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்றோடு 4வது நாளாக இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க உங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் தந்த நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சபைக்காக, ஊழியத்திற்காக, பாச குடும்பத்துக்காக, இந்த சபையின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. இந்த விசேஷ கன்வென்ஷன் கூட்டம் இன்றைக்கு நமக்கு சாயங்காலம் கடைசி நாள் கூட்டமாக இருக்கிறது. நான் இன்றைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக புறப்பட இருக்கிறபடியினால் ஒரு 8:30 நான் பிரசங்கத்தை முடிச்சே ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9:30 பஸ்ஸு. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. கொஞ்சம் ஊழியத்தில் சண்டே எப்பயுமே கடைசி நாள் கூட்டம் இருந்து பிரசங்கம் கொடுத்து
எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் தான் புறப்படுவேன். எனக்கு உங்க சபை கூட்டத்தில் ஒரு சின்ன மாற்றம். பாஸ்டர் ரெண்டு நாள் தான் கேட்டாங்க, சாட்டர்டே சண்டே கேட்டாங்க. அதனால என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் கொஞ்சம் ஆமீன் ஸ்தோத்திரம் அங்கங்கே ஏற்கனவே மீட்டிங்காக ஏற்பாடு செய்தது. திடீர்னு சொன்னார், ஐயா வியாழ வெள்ளிக்கிழமை வர்றன்னு சொன்னவர் அவர் வரல, அதனால் நாலு நாளும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னார். அதனால் என்னுடைய மற்ற ஷெடியூல் மீட்டிங் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்க வேண்டி இருந்தது. அதனால் நாளைக்கு சென்னையில் இருக்கணும். திங்கள் செவ்வாய் ஆமென் நைட்டு புறப்பட்டு திங்கள் செவ்வாய் சென்னை மீட்டிங்கை முடிச்சுட்டு மறுபடி புதன்கிழமை உடனே பஸ் ஏறி ஆமென் உங்கள் ஊர் பக்கம் பள்ளியாடி ஆமென் ஃபுல் காஸ்பல் சபையில் மறுபடி நான்கு நாட்கள் சுவிசேஷ கூட்டம். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் என்ன சொல்கிறீங்க பாஸ்டர்னு கேட்குறீங்க, நேரத்துக்கு வந்துடுங்க. அல்லேலூயா. நேரத்துக்கு வந்துடுங்க. சண்டே இன்னைக்கு லீவு, ஃப்ரீயாக இருப்பீங்க. நல்ல விருந்து, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நேரத்துக்கு வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேருக்கு கடந்த மூன்று நாட்கள் கூட்டம் ஆசீர்வாதமாக இருந்தது? கையை வைத்து கர்த்தர் அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கும் சபைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தேவையான சத்தியங்களை கத்தறிந்த மூன்று நாளும் ஆண்டவர் நமக்கு தந்தார். அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். அங்கே திரும்பி பார்க்காதீங்க, மூணு நாள் கூட்டத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். நீங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கீங்க, ஸ்தோத்திரம். முதலாவது நாள் குடும்பம், வீடு அம்மேன் நம்முடைய குடும்பம். அல்லேலூயா. குடும்பத்தை குறித்து முதலாவது நாள் கர்த்தர் நம்மோட பேசினார். பெருவெள்ளம் வருது, கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. பெருமழை வருது, அம்மா அப்பாவும் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் வாழ்க்கையில் மோதி முற்றிலும் தரமட்டமானது. அல்லேலூயா. அதற்கு மூன்று சத்தியத்தை சொன்னேன். குழியை வெட்டுகிறவன், அடைப்பை பிடுங்கிறவனை, மரத்தை பிளக்கிறவன் மோசம் அடைவான். அல்லேலூயா. முதலாவது நாள் நாம் பார்த்தோம். ரெண்டாவது நாள் காலை வேளையில் ஆமீன் வெள்ளிக்கிழமை சபையில் ஆமீன் என்ன செய்தி கேட்டோம்? கழுகு தன் கூட்டை கலைத்தது. ரெண்டாவது நாள் ஆமீன் இரவு கர்த்தருடைய நாம மகிமைக்காக என்ன சத்தியம் கேட்டோம்? குடும்பம் ஒரு தோட்டம். சொல்லுங்க, என்னது தோட்டம்? காட்டுக்கு வேலி இல்லை, தோட்டத்துக்கு என்ன இருக்கு? வேலி இருக்கு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிறோமா தோட்டத்துக்குள்ளே இருக்கோமா? தோட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ தோட்டத்துக்கு வேலின்னா கட்டுப்பாடு இருக்கு, எல்லை கோடு இருக்கு. எல்லையை நம்ம உடைக்கக்கூடாது, எல்லையை மீறக்கூடாது. அது பிள்ளையாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கைக்கென்று கடவுள் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். ரெண்டாம் நாள் இரவு கூட்டத்தில் கேட்டோம். நேற்று மூன்றாவது நாள் காலையில் சபையில் முழங்காலில் நின்று செபிப்பதற்கான 10 ஆசீர்வாதங்கள். அதோடு கூட ஏரோதுவினுடைய அந்நிய வல்லமைகளிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கான சத்தியத்தை நேற்று காலையில் நம்ம கேட்டோம். நேற்று இரவு ஆமீன் கர்த்தருடைய நாம மகிமைக்காக ரொம்ப முக்கியமான செய்தி கேட்டோம். எத்தனை பேருக்கு பிரயோசனமாக இருந்தது? அல்லேலூயா. மரணம், அல்லேலூயா. மரணம் ஆமீன். சாகும்போது சந்தோஷமாக உங்க உயிர் போகுதா, இல்லை உங்க உயிர் வந்து துடிச்சிக்கிட்டு போகுதா? ஆமீன். பதறி கதறுதலோட ஆமீன் சொத்திரம் போக போகுதா என்று நேற்றிரவு ஆண்டவர் மரணத்தை குறித்து நம்மோடு பேசினார். இன்றைக்கு கடைசி நாள் இரவு கூட்டத்தில் நேற்றைய செய்தியினுடைய அந்த தொடர்ச்சியை மறுபடியும் நம்ம கேட்போம். இந்த நாலு நாட்களும் சபையிலையும் சரி வெளியிலையும் சரி கொடுக்கப்பட்ட செய்தி இன்னும் நிறைவடையில, இன்னும் முழுமை அடையலை. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரசங்கம் உள்ள போகல, எல்லாம் இன்ட்ரடக்ஷன்
முகவுற அதில் தான் நின்றுக்கிறேன். அலையலியா சொல்லுங்க, கத்தருக்கு சித்தமாக இருந்தால் வருக தாமதித்தான், எனக்கும் ஆண்டவர் ஆயுசு கூட்டி தந்தா. இன்னொரு முறை சந்திப்போம், கத்தருடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்வோம். அலையலுயா. பிரியமானவர்களே, சபை சத்தியத்தில் கட்டப்படணும், சபை வசனத்தில் உறுதியாக இருக்கணும். அலையலுயா. பலவிதமான வஞ்சக வல்லமைகள் ஊழியத்தை கெடுக்கிறது, தந்திரமான உபதேசங்கள், தந்திரமான போதனைகள் இல்லாததெல்லாம் சோடிச்சு நடக்காததெல்லாம் நடந்துச்சுன்னு அமைன். பலவிதமான மக்களை எமோஷனல் படுத்த, உணர்ச்சி வசப்படுத்துகிற அளவுக்கு பல சத்தங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் ஆமே நமக்கு என்ன சொல்லுகிறது, இந்த வேதத்தின்படி எப்படி நம்முடைய ஜீவிதத்தை நம்ம கட்ட வேண்டும் என்கிற சத்தியத்தை சபைகள் நீங்கள் கடைசி காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட போதனைகளை கத்தர் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை. எனவே ரொம்ப செலவு பண்ணி கன்வென்ஷன் நடத்துகிறீங்க, எல்லாம் கஷ்டப்படுறீங்க, நான் இங்கே தான் தங்க வச்சுருக்காங்க, அங்கே எனக்கு எல்லா சத்தமும் கேட்குது, தேங்காய் தெருவுற சத்தமும் கேட்குது, ஆமாம் மிக்சியை போட்டு கடறா கடறா கடறான்னு மிக்சி அடிக்கிற சத்தமும் கேட்குது. வேலை அதை பார்க்கும்போது எல்லாரும் கஷ்டப்படுறீங்க, எல்லாரும் பிரயாசப்படுறீங்க, தம்பிமார் சகோதரிகள் எல்லாம் உழைக்கிறீங்க, பார்த்தாக்கு பாஸ்டர் ராப்பகலாம் அங்கேயும் அவரும் உழைக்கிறாரு, அவரும் ஓடுறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயோசனம் இல்லாமல் போகக்கூடாது. கேட்கிற வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை கட்டினாதான் இந்த கன்வென்ஷனுடைய எல்லா பிரயாசத்திற்கும் எல்லா செலவுக்கும் ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒருக்கா கன்வென்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்றதுக்காக நடத்தலை, இந்த கன்வென்ஷன் நிமித்தமாய் என் கணவனுக்குள்ள ஒரு மாற்றம், என் மனைவிக்குள்ள ஒரு மாற்றம், எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம், எங்கள் சபையில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றம். கைதட்டி கத்தர் ஸ்தோத்திரமனுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே கற்ப வேதனையோடு நான் எங்கே எந்த சபையில் எந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனாலும் கடமைக்காக இல்லை, அங்கே போனால் நாலு நாளும் அது என்னுடைய சபை, அது தேவனை கொடுத்த மக்கள் அப்படின்னு வாமை. உடலில் பல பலவீனங்கள், பல போராட்டங்கள், ஆனாலும் கற்ப வேதனையோடு விதைக்கப்படுகிற சத்தியத்திற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகள் உங்களை நியாயம் தீர்க்காமல் இருக்கட்டும். அல்லேலூயா. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் எசேக்கியேல் 47 அதிகாரம் 1 வசனத்தை ஆமென் வாசிப்போம். அடுத்து யோவான் 7:38 வாசிப்போம். அடுத்து வெளிப்படுத்தல் 22:1 வாசிப்போம். மூன்று புஸ்தகத்திலிருந்து 3 வசனத்தை வேகமாய் வாசிப்போம். எசேக்கியேல் 47:1, யோவான் 7:38, வெளிப்படுத்தல் 22:1 வாசிங்க. ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார், வாசற்படியின் கீழிருந்து தண்ணி புறப்பட்டு, தம்பி தம்பிட இதாங்க கொடு, கிழக்கே ஓடுகிறதா இருந்தது, ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது, அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது, ஆலயத்தின் வலதுபுறமாய் அந்த தண்ணீர் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. யோவான் 7:38, வெரி குட். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்திலே நான் தான் இயேசு, நான் தான் இரட்சகன், என்னால தான் மீட்பு, என்னால தான் பாவ மன்னிப்பு, என்னால தான் உனக்கு பரலோக ராஜ்யம் அப்படின்னு என்னை நம்புகிறவன் எவனோ, அவன் ஏழையோ அவன் பணக்காரனோ, அவன் மேல் ஜாதியோ அவன் கீழ் ஜாதியோ, அவன் உயர்ந்தவனோ அவன் தாழ்ந்தவனோ, அவன் மேன் மக்களோ அவன் கீழ் மக்களோ, படித்தவனோ படிக்காதவனோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் தான் மேசியா, நான் தான் இரட்சகர், நான் தான் இயேசுன்னு என்னை நம்புறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி
ஓடும்னு ஒருமையில சொல்லல, ஜீவ தண்ணீர் உள்ள சொல்லுங்க யார் வாசிச்சது, நதிகள் பன்மை இருக்காங்க. பன்மை இருக்க நல்லா வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா. பக்கத்துல யாராச்சும் தூங்கினா நீங்க எனக்கு 50 ரூபா கொடுக்கணும். தூங்கினா இல்ல நீங்க, அதனால பக்கத்துல இருக்கிறனால கவனமா பாத்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு, சில நான் கிட்ட வந்து கூட தலையை தட்டுவேன், அதனால வெக்கப்படுறாதீங்க, விழிப்புணர்வா இருங்க. இது ஒரு முக்கியமான நேரம், தேவன் நம்மோடு பேசுகிற வேலை. அல்லேலூயா சொல்லுங்க. கலெக்டருக்கு முன்னால போய் உட்காந்துருக்கல, எம்பிக்கு எம்எல்ஏ முதலமைச்சருக்கு முன்னால உட்காந்துருக்கல, வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பதாக நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இயேசுவை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். வெளிப்படுத்தல் 22:1. பின்பு பளிங்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள, பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, சுத்தமான நதி, தேவனும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற, ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை, சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான், எனக்கு காண்பித்தான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எசேக்கியல்ல ஒரு நதி புறப்படுகிறது ஆலயத்தின் வாசல்ல இருந்து, யோவான்ல ஒரு நதி புறப்படுகிறது இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுடைய இருதயத்தில இருந்து, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு நதி புறப்படுகிறது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில இருந்து அந்த நதி புறப்படுகிறது. அல்லேலூயா. நதி ஒன்றுதான், அது புறப்பட்ட இடங்கள் மூன்று இடத்திலிருந்து அந்த நதி புறப்படுகிறது. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியினுடைய நதியை குறித்து, நதி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கு. நேரம் இருந்தா உண்மையான பரிசுத்தம், பெந்தகோஸ்தையின் அபிஷேகம், உண்மையான அபிஷேகம் என்ன, டூப்ளிகேட் அபிஷேகம், டுபாக்கூறு டூப்ளிகேட் அபிஷேகம் என்ன என்பதை குறித்து, ஆண்டவர் அபிஷேகத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு சின்ன சத்தியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து செபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, நதி. இன்றைக்கு நாம் கேட்கிற தேவ செய்தியின் தலைப்பு நதிகள். சொல்லுங்க, என்ன செய்தி? நதிகள். சபைக்கு தேவை நரிகள் அல்ல, சபைக்கு தேவை நரிகள் அல்ல, சபைக்கு தேவை நல்ல சுத்தமான நதிகள் தேவை. அல்லேலூயா. நரிகள் எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். நான் சொன்னது நரிகளா அல்லேலூயா சொல்ல சொன்னேன். இப்ப நதிகள் எல்லாம் கை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். நதிகளுக்கும் அல்லேலூயா சொல்லல, நரிகளுக்கும் அல்லேலூயா சொல்லல. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க கேஸ் ரொம்ப டேஞ்சரான கேஸ். அல்லேலூயா. ஊழியத்துக்கு தேவை நல்ல நதிகள், குடும்பத்துக்கு தேவை நல்ல நதிகள், சபைக்கு தேவை நல்ல நதிகள், தேசத்துக்கு தேவை நல்ல நதிகள். அல்லேலூயா. காய்ந்த மரங்களை செழிப்பாக, வறண்ட தரைகளை செழிப்பாக, பிடாய்த்த ஆத்துமாவை குளிர பண்ண, உலகத்துல எது இல்லைனாலும் உயிர் வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லைனா என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. ஆனபடியினால் ஆமென். ஒரு பக்கம் சபையை கெடுக்கிற, ஊழியத்தை கெடுக்கிற, குடும்பத்தை கெடுக்கிற சிறுநரிகள் இருக்கு, பெருநரிகள் இருக்கு, குழிநரிகள் இருக்கு. மூன்றுலையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பெருநரி அப்படியே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அடிச்சு தூக்கி போட்டுடலாம். சிறுநரி கொஞ்சம் டைம் எடுத்தவனா தேவ சமூகத்தில் அதையும் கண்டுபிடிச்சிடலாம், அதையும் அடிச்சு தூக்கி வீசிடலாம். இன்னொன்று இருக்கு பாருங்க, கண்டுபிடிப்பதற்கே ரொம்ப கஷ்டம், பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம், பக்கத்தில் உள்ளால திரும்பி பாருங்க, அதுக்கு பேர் தான் குழிநரி. அல்லேலூயா. குழிநரி என்பது கூடவே இருக்கும், பக்கத்து சீட்லேயே இருக்கும், வீட்டுக்குள்ளேயே இருக்கும், நம்ம தெருவிலேயே இருக்கும், நம்ம சபையிலே இருக்கும், நம்ம பக்கத்திலே உங்காந்துக்கிட்டு மண்ணை தோண்டி 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 மண்ணை கிண்டி கிண்டி உள்ளேயே வரும், அண்டர் கிரவுண்ட்லேயே வரும்,
பங்கர் ரூட்லயே வரும், வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு எட்டி பார்க்கும். அப்பத்தான் தெரியும் அடடடா எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணமா. அல்லேலூயா. இந்த நரிக்கு பேர் தான் என்ன நரி? புலி நரி. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க என்பதை போக போக அறிந்து கொள்வீர்கள் வசனத்தின் அடிப்படையில். அல்லேலூயா. அருமையானவர்கள், அப்ப நரிகள் அல்ல, தேசத்துக்கு தேவை, சபைக்கு தேவை, நல்ல நதிகளை கத்தர் உருவாக்க விரும்புகிறார். ரொம்ப சந்தோஷம் உங்க சபையை பார்க்க, மக்களை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் நல்ல நதிகளாய் நாலு நாட்களும் நல்லா செயல்படுறீங்க. அதற்கேற்ற பிரதிபலனை நிச்சயம் உங்க வாழ்க்கைக்கு கத்தராக இயேசு கிறிஸ்து தருவார். அல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். போகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல முதலாவது நதி ஆலயத்தின் வாசல்ல இருந்து புறப்படுது, இரண்டாவது நதி ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது, மூன்றாவது அந்த ஜீவ நதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்படுது. இந்த ஆலயம் மனுஷனுடைய இருதயம், இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிற ஆட்டுக்குடி சிங்காசனம், இதெல்லாம் அரைச்சி எழும்பி போகணும்னா பிரசங்கத்துக்கு முன்னே போயிருங்க, வெளியில இந்த இடையில எந்திரிக்க வேணாம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அவலட்சணமா இருக்கு, கேவலமா இருக்கு. பள்ளிக்கூடத்தில் பாடசாலைக்கு போயிட்டீங்க, ஆசிரியர் வகுப்படுக்கிறாரு, திடீர்னு ஒன்று நோட்டை தூக்கிட்டு வெளியே போகுது, உருப்பிடுமா? சொல்லுங்க உருப்பிடுமா? சொல்லுங்க உருப்பிடுமா? ஆயிரம் வேலை உனக்கு இருக்கலாம், அது எல்லாவற்றையும் விட தேவ சமூகம் உனக்கு முக்கியம். அல்லேலூயா. நான் ஒன்றும் சுவிசேஷ பிரசங்கியார் இல்லை, சபைக்கு போதகன். பல மக்களை கத்தர் கொடுத்துருக்கிறாரு, பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் கத்தர் கொடுத்துருக்கிறாரு. வந்து உக்காந்தா உக்காந்தது தான். மூணு மணி நேரம் சபையில் பிரசங்கம், பிரசங்கம் மட்டும் எத்தனை மணி நேரம்? மூணு மணி நேரம். ஒரு தலை ஆடாது, ஒரு தலை அசையாது. இயேசு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணார்? பிரசங்கம் பண்ணார். அதனால தான் அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரசங்கத்தை கேட்டனால வீட்டுக்கு போகும்போது எப்படி போனான்? திருப்தியாக போனான். இன்றைக்கே நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற நிலைமை, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கலை, சபையை மதிக்க பழகலை. அல்லேலூயா. அதை நேசிக்க நமக்கு அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நேரத்தை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மருத்துவமான படுக்கையில் நேரம் செலவழிக்காமல் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். இதெல்லாம் நான் உண்மையாக அனுபவ ரீதியாக பேசிகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. தேவ ஆலயம் மனுஷனுடைய இருதயம், ஆட்டுக்குட்டியானவர் இருக்க சிங்காசனம், இதெல்லாம் எதற்கு ஒப்பனையா இருக்குனா, ஆமே, உங்கள் இருதயம் கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. உங்க இருதயம் கர்த்தருடைய ஆலயமா இருந்தால் அந்த ஆலயத்துக்குள்ள ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் இருக்கும். ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் இருதயமாய் ஆலயத்துல இருந்தா தேவன் உங்களை எப்படி வைப்பார்னா, நல்ல நதியாக கத்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நதி என்று சொன்னா எங்கோ இருந்து வர்றதல்ல, நதி என்பது சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் பளிங்கை போல தெளிவான சுத்தமான ஜீவ தண்ணியாக நம்மளை கத்தர் நதியாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. சபை ஆலயத்தின் வாசல் இருந்துதான் தீர்க்கதரிசிகள் நதியாய் புறப்பட்டார்கள், ஆலயத்தின் வாசல் இருந்துதான் அப்போஸ்தலர்கள் நதியாய் புறப்பட்டார்கள், ஆலயத்தின் வாசல் இருந்துதான் மேய்ப்பர்கள் நதியாய் புறப்பட்டார்கள், ஆலயத்தின் வாசல் இருந்துதான் மிஷனரிகள் தியாமே சுவிசேஷகர்கள் நதியாய் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. ஹலோ. ஆனபடியினால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும், ஆமீன், குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சபையிலையும் நம்மளை கத்த தேசத்துக்கு நதியாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நான் முதல் நாள் சொன்னேன், இந்த கிருபாசனத்தினுடைய ஸ்தாபனம் ஆரம்ப தலைவரை கத்தர் குமரி மாவட்டத்திற்கு என்னவா அனுப்பினாரு? சுத்தமான பளிங்கை போல தெளிவான ஜீவ நதியாய் அனுப்பினார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையை வெறுத்தார்கள், ஆசைகளை, ஆசா பாசங்கள், இன்பங்களை வெறுத்தாங்க,
உலகத்தினுடைய ஆடம்பரத்தை வெறுத்தாங்க இல்லையா, மாம்ச இச்சையெல்லாம் தூக்கி சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டு. ஆமென். இந்த மாவட்டத்திற்காக, பல மக்களுக்காக, பல ஜனத்திற்காக, பல ஜாதியினருக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த கிருபாசன சபையினுடைய ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் நதியாய் இந்த தேசத்தில் ஓடினால தான் இன்றைய கர்த்தருடைய சுவிசேஷம் உங்களுக்கு இலவசமாய் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தேசத்திற்கு நதியாய் வந்தார். அல்லேலூயா. எத்தனையோ ஆரம்ப நாட்கள் மிஷனரிகள், வெளிநாடுகளில் உள்ள மிஷனரிகள் தங்களுடைய ஆஸ்திய, தங்கள் சொத்துக்களை எல்லாம் வித்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கு கல்வியை கொடுக்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க, பழக்க நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்க, மருத்துவமனைகளை ஆரம்பிக்க, பாடசாலைகளை ஆரம்பிக்க, குழந்தைகள் காப்பகங்களை ஆரம்பிக்க, முதியோர் இல்லங்களை ஆரம்பிக்க, ஆலயங்களை கட்ட வெளிநாட்டில் உள்ள எத்தனையோ மிஷனரிகள் தங்கள் சொத்தை வித்து நம்ம நாட்டில் நதியாய் வந்தார்கள். ஆனா நம்ம நாட்டில் உள்ளவன் சொத்தை விக்கல, சொத்துக்கு மேல சொத்தை சேர்க்கிறான். அப்ப அது மிஷனரி. இப்ப மிஷனும் போச்சு, விஷனும் போச்சு, நாட்டில் என்ன இருக்கு? நரி மட்டும்தான் இருக்கு. மிஷனை வெட்டியாச்சு, விஷனை வெட்டியாச்சு. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமே ஸ்தோத்திரம். ஜெர்மன் தேசத்தில் இருந்து ஒரு நதி நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில ஒரு நதி வந்து விழுந்தது. ஜெர்மன் தேசத்திலிருந்து நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில அந்த சீகன் பால் என்கிற நதி வந்ததுனாலதான் இன்றைக்கு தமிழ் மொழியில வேத புஸ்தகத்தை கர்த்தரம் கையில கொடுத்திருக்கிறார். அலறிய சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, எனக்கு என்ன கிடைக்கும், சபைக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற எண்ணத்தை குழியதோடு புதைச்சிட்டு நான் சபைக்கு போவதனால் என் நிமித்தமாய் சபை எந்த அளவுக்கு பயனடையும்? அல்லேலூயா. இயேசுவை தேடினால் இயேசு கிட்ட இருந்து அவர் எனக்கு என்ன தருவார் என்பதை நிறுத்திட்டு இயேசுவுக்கு என்ன தேவை என்பதை நீ அறிவாயானால் உன் வாழ்க்கையில பல மாற்றத்தை உன்னால பார்க்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு கடைசி நாட்களில் சபைகள் கட்டப்பட, சபைகள் எழுப்புதலுடைய, சபைகள் வளர, சபைகள் ஆஸ்வதிக்கப்பட, சபைகள் ஆத்துமாக்களால் பெருக சபைக்கு தேவை நல்ல சுத்தமான நதிகளை ஆண்டவர் எழுப்பணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நதியாய் பாய்ந்தார். ஆமே. இயேசு ஒரு நதி 12 நதிகளை எழுப்பினது, 12 நதிகள் 70 நதியாய் மாறினது, 70 நதிகள் 120 நதியாய் மாறினது. இந்த 120 நதிகள் தான் முதலாவது சபையை எருசலேமில் ஆரம்பித்தது. அல்லேலூயா. எருசலேமில் ஆரம்பித்து அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உபத்திரவப்பட்டு, ஆமீன் சொத்துரம், சபையை கட்டி 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 கடைசி சபையை கொண்டு போய் எங்க கட்டினாங்க? ரோமாபுரியில சபையை கட்டிட்டு ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருகினால் ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபைக்கு கொடுக்கிற தூது, சபைக்கு கொடுக்கிற செய்தி, ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் நாம மகிமைக்காய் இந்த பகுதிக்கு, வட்டாரத்திற்கு நல்ல நதிகளாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் குளத்தை பத்தி பேசல, நான் குட்டையை பத்தி பேசல, நான் நதியை பத்தி பேசுகிறேன். குளம் மலையை நம்பி இருக்கு, குட்டை குளத்தை நம்பி இருக்கு. தண்ணி வத்த வத்த அது குட்டையாக மாறி சேறு சவதி நாத்தம் வீச ஆரம்பிக்கும். ஆனா இந்த நதி என்பது ஆமீன் ஸ்தோத்திரம், எந்த ஆமீன் சூழலையும் நம்பி அல்ல, மாறி காலத்திலையும் நதி ஓடிக்கிட்டே இருக்கும். கோட காலத்திலையும் நதி என்ன செய்யும் சொல்லுங்க? ஓடிக்கிட்டே இருக்கும். புதிய புதிய ஊற்று கண்கள் ஆமீன் வெடித்து சுரந்து நதி தேசத்தில் எந்த நாட்களிலும் அது ஆமீன் பாய்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனபடியினால் நம்ம சீசன் விசுவாசியாய் இல்லாதபடிக்கு
ஆண்டவருக்கு சீசரான நல்ல நதியாய் ஆமென் என் வீட்டுக்கு என்ன ஒரு நதியாய் மாற்றுங்க சமுதாயத்திற்கு என்ன ஒரு நதியாய் மாற்றுங்க தேசத்திற்கு என்ன ஒரு நதியாய் மாற்றுங்கன்னு ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜெபிக்கணும் ஒரு நாலு நதியை வேகமாய் காட்டுகிறேன் ஆதியாமத்தின் புஸ்தகம் ஆண்டவர் நாம மகிமைக்காக இரண்டாவது அதிகாரம் ஆமென் பதினோராவது வசனத்திலிருந்து முதலாம் ஆற்றுக்கு போதும் இங்க பாருங்க முதலாவது ஆறு முதலாவது நதி அந்த முதலாவது நதிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பைசோன் சொல்லுங்க என்ன பேரு பைசோன் பைசோன் என்றால் என்ன அர்த்தம் தாராளமாய் ஓடுதல் அல்லேலூயா ஃப்ரீலி ஃப்ளோவி பைசோன் தாராளமாய் ஓடுதல் சபைக்கு என்ன தேவை தாராள மனம் தேவை தாராள இருதயம் தேவை தாராளமான குணம் தேவை இதான் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் கையை படபடபடபடபடன்னு தட்டணும் கால் ரெண்டையும் மேலே போட்டு குத்தணும் ஆமென் சேர உடைக்கணும் பாய கிழிக்கணும் ஆமென் கீழே விழணும் ஆமென் உருளணும் பெறலணும் இதுதான் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எமோஷனல் அடைகிறோம் உணர்ச்சி வசப்படுறோம் ஆமென் இப்படித்தான் சில ஆவிகள் நம்மளை வஞ்சிக்குது அல்லேலூயா பரவசம் தேவலன்னு சொல்லல ஆர்ப்பரிப்பு தேவலன்னு சொல்லல அபிஷேகத்தினுடைய உண்மையான தன்மை என்ன தெரியுமா பைசோன் இந்த ஆவி இந்த நதி உனக்குள்ள பாய்ந்து ஓடுனா பைசோன் என்றால் தாராளமான மனசு இருக்காங்க உங்களுக்கு தாராளமான மனசு தாராளமான மனசு எத்தனை பேருக்கு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏலை போடும் போது தெரியும் பந்தி பரிமாறி போது தெரியும் தாராளமான மனசு ஒரே சபையில் இருக்கிறோம் ஒரே ஸ்தாபனத்தில் இருக்கிறோம் எத்தனை பேருக்கு இந்த சபைக்குள்ள ஒருவரை குறித்து ஒருவருக்கு தாராள மனசு இருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா சொன்னா கூட கரிமி மாதிரி கஞ்சா முட்டி மாதிரி சொல்லக்கூடாது அல்லேலூயா கூட எப்படி வரணும் தாராளமா வரணும் எங்க தாராளமா அல்லேலூயா வரட்டும் கை தட்டினா கூட தாராளமா கை தட்டணும் எங்க தாராளமா ஆண்டவருக்கு ஒரு கரவசை பத்து நரம வீணையோடு போதும் அல்லேலூயா ஆராதிச்சா கூட இதோ அந்த மனுஷன் மைக்க பிடிச்சி தொண்டை கிளிய அவர் மட்டும் கத்தட்டும் நம்ம அப்படியே நின்றுக்கிட்டு மாவாட்டிக்கிட்டு இருப்போம் அங்க பாக்குறது இங்க பாக்குறது அங்க போறது இங்க போறது அதை எடுக்கிறது இதை எடுக்கிறது யார வீடு இது என் அப்பண்ட வீடு இல்ல என் பரம தகப்பண்ட வீடு இது அல்லேலூயா ஆராதிச்சா கூட சபையில வந்து நிக்கிற அத்தனை ஆத்மாவும் ஒழுக்கமா நாம நேர்த்தியா பயபக்தியா தாராளமா ஆராதிக்கணும் எனக்கு நல்லா தெரியும் கிருபாசனத்துடைய சாதுக்கள் ஆரம்ப சாதையெல்லாம் அப்படி சும்மா நின்னார்னா சபை நடுங்கும் மக்கள் அப்படியே அப்படி இருப்பாங்க அவ்வளவு பயம் அவ்வளவு நடுக்கும் ஆமீன் ஒரு தலை அசையாது ஒருத்த மாலாட்ட முடியாது அல்லேலூயா இன்னைக்கு சபையில பயம் இல்லை சபையில பக்தி இல்லை சபையில நல்ல கிரிகை வெளிப்படல 50 வருஷம் ஊழியம் இதான் எழுப்புதலா இதான் அறுவடையா ஆதி சபை ஆமென் பயபக்தியில வளர்ந்துச்சு பக்தியில வளர்ந்துச்சு ஆதி சபையில சமாதானம் இருந்தது ஆதி சபையில பக்தி விருத்தி இருந்தது ஆதி சபையில பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் ஆதி சபையில கம்ஃபோர்ட் ஆறுதல் இருந்தது அல்லேலூயா அல்லேலூயா பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தருடைய வீடு நம்ம வீடு கிடையாது இஷ்டத்துக்கு வர இஷ்டத்துக்கு போவ இஷ்டத்துக்கு உக்கார இஷ்டத்துக்கு எழும்ப இஷ்டத்துக்கு பேச இஷ்டத்துக்கு கதை அடிக்க இஷ்டத்துக்கு குறை பேச இது நம்முடைய எல்லை அல்ல இது ஆண்டவருடைய எல்லை அவர் உலாவுகிறார் அவருடைய வஸ்திர தொங்கல் இந்த இடத்தை மறைக்கிறது அல்லேலூயா அல்லேலூயா ஒரு வாட்ச்மேனுக்கு பயப்படுறோம் ஒரு போலீஸ்காரனுக்கு பயப்படுறோம் ஒரு டாக்டருக்கு வர்றோம் பயப்படுறோம் ஒரு ஊசி போடுற நர்ஸுக்கு பயப்படுறோம் சாதாரண உலகத்தில் சம்பளம் கொடுக்கிற மேஸ்திரிக்கு பயப்படுறோம் மேனேஜருக்கு பயப்படுறோம்
வானருக்கு பயப்படுறோம், யாருக்கு இன்னும் ஆரை குறித்த பயம் நமக்கு வரல? சபையை குறித்த பயம், சத்தியத்தை குறித்த பயம், ஆண்டவரை குறித்த பயம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது பிசினஸ் சென்டர் இல்ல தம்பி, இது பிசினஸ் சென்டர் இல்ல, இது வியாபார சென்டர் இல்ல. ஒரு இடத்திற்கு மைசூர்ல கன்வென்ஷனுக்காக போயிருந்தேன். ரெண்டு கீபோர்டு, ஒரு பேடு, ஒரு கிட்டார், மூணு பேர் ஆராதனை வந்திருந்தாங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆராதனையை தருகிறார். வந்திருந்தாங்க, வந்திருந்தா அவன் கதை அடிக்கிறான், கீபோர்டுக்காரன் அவன் கதை அடிக்கிறான், பேடுக்காரன் கீபோர்டுக்காரனும் கதை அடிக்கிறான், ஆரா நடத்துறோம் உட்காந்து கதை அடிக்கிறான். அங்க தேவ மகிமை இல்லை. முதல் நாளே பிரசங்கத்தில் சொன்னேன், நீ கீபோர்டு வாசிட்டு 500 வாங்கிட்டு போறதுக்கு வரல. அல்லேலூயா. நீ பிசினஸ்க்கு வரல, பிசினஸ் மைண்ட்ல உள்ள வரல. ஆமென். ஏதோ ஒரு வருவாய்க்காக நீ உள்ள வரல. நீ வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் கர்த்தருடைய பலிபீடம். அந்த பலிபீடத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காத. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க பிசினஸ் மோட்டிவ் கிடையாது, வருவாய் திட்டுகிற எண்ணம் இல்லை. இது முதல் நாள் போட்ட போடு, முதல் நாள்லயே பேக் பண்ணிட்டு ஓடிட்டானுங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. அடுத்த அந்த சப பாஸ்டர் அவங்க பிள்ளைங்களை வச்சு வர்ஷிப் பண்ணாரு, நினைச்சு பார்க்க முடியாத மகிமை ஆலயத்தில் வெளிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காசை கொடுத்து பணத்தை கொடுத்து பரிசுத்த குலைச்சலை கொண்டாந்து உள்ள உட்கார வைக்க கூடாது. சபை பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட கூடாது என்று ஆண்டவர் வைராக்கியம் அடைகிறார். அல்லேலூயா. ரத்தம் சிந்தி கட்டப்பட்ட சபை, தியாகம் செலுத்தி கட்டப்பட்ட சபை. அநேகருடைய ரத்தம் இருக்கு, இருக்கா இல்லையா? அநேகருடைய வேர்வை இருக்கா இல்லையா? சொல்லுங்கம்மா, இருக்கா இல்லையா? அநேகருடைய உழைப்பு இருக்கா இல்லையா? அநேக பரிசுத்தவான்களுடைய மன உளைச்சல் ஆளாக்கப்பட்டிருக்கு. இந்த சபைக்கு தேவை நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நதிகள் தேவை, நரிகள் வேணாம். அல்லேலூயா. சபையை கெடுக்கிற, ஊழியத்தை கெடுக்கிற, குடும்பங்களை கெடுக்கிற, ஆண்டவருடைய நாமம் தூசிக்கிற அளவுக்கு வாழுகிற அப்படிப்பட்ட நரி கூட்டங்களுக்கு சபையில இடம் இருக்க கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயத்தின் கீழ்த்தளத்துல நிறைய தம்பிமார் நிக்கிறீங்க, ஆனா வேலைக்காக நிக்கிறீங்க. நான் நாலு நாளா பார்த்தேன், நீங்க வேலைக்காக கீழே நின்னாலும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் வேலையை செய்யணும், அப்பதான் அதுக்கான பலனை கதை தருவார். கீழே உட்காந்து கதை அடிக்க, செல்போன் நோண்ட, பிள்ளையோட விளையாட வேதனையா இருக்கு நினைச்சு பார்த்தா. அல்லையா சொல்லுங்க. கஷ்டப்படுறீங்க, பாடுபடுறீங்க, பிரயாசப்படுறீங்க, எங்க இருந்தாலும் அங்க நீ தேவ சமூகத்தை உணரணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சபையில கர்த்தருடைய சமூகத்தை உணரணும், வீட்டில கர்த்தருடைய சமூகத்தை உணரணும். பிள்ளைகள் பாடசாலையில நீ ஆண்டவர் சமூகத்தை உணரணும், கல்லூரி வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் சமூகம் உன்னோட இருக்கணும். அல்லேலூயா. அவர் சமூகம்தான் உனக்கு பாதுகாப்பு, அவர் சமூகம்தான் உனக்கு அடைக்கலம், அவர் சமூகம்தான் உனக்கு இளைப்பாறுதல், அவர் சமூகம்தான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நதி பைசோ தாராளமா ஓடுது. தாராளமான ஜெபம், தாராளமான துதி, தாராளமான ஆராதனை. வாய் திறக்க முடியல, கண்ண மூட முடியல, கைய தட்ட முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, ஆண்டவரை ஆராதிக்கும் போது என்னால கண்ண மூடி ஆராதிக்கலன்னா நான் ஆண்டவரை விட பெரிய ஆளா போறேன். பத்து நரம்பு வீணையோடு கர்த்தர் ஆராதினி சொல்லுது, கரங்களை தட்டி ஆராதிப்போம் என்று சொல்லும் போது என் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்க கையை கட்டிக்கிட்டு கையை பாக்கெட்ல வச்சுட்டு இருந்தேனா நான் ஆண்டவரோட பெரிய ஆளா மாறுறேன். அல்லேலூயா. முழங்கால முடக்குவோன்னு சொல்லும் போது இடுப்புல பலன் இருந்தோம் என்னால முட்டி போட முடியலன்னா நான் ஆண்டவரோட பெரிய ஆளா மாறுறேன். அல்லேலூயா.
ஆண்டவரை விட சிங்காசனத்தை மேல கொண்டு போக நினைச்சவன் என்ன என்னாச்சு? பேட்டரி கலங்க விட்டார். ஒரு அடி பொத்திரி எங்க வந்து விழுந்தான்? பூமியில வந்து விழுந்தான். கவனம். அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு, நான் ஒன்னே மட்டும் சொல்றேங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம திறமை, நம்ம பலன், நம்ம செல்வாக்கு, நம்ம ஆஸ்தி எடுபடாது. ஆண்டவர் சமூகத்துல பரிசுத்தம் மட்டும்தான் எடுபடும், தாழ்மை மட்டும்தான் எடுபடும், உத்தமம் மட்டும்தான் எடுபடும். ஹலேலூயா சொல்லுங்க. அப்ப முதலாவது நதிக்கு என்ன பெயர்? பைசோன். பைசோன் என்னது? தாராளமாய் ஓடு. ஹலேலூயா. ஆண்டவருக்கு கொடுத்தா கூட சொல்லுங்க, எப்படி கொடுக்கணும்? கருமித்தனமா கொடுக்க கூடாது. எப்படி கொடுக்கணும்? தாராளமா கொடுக்கணும். அல்லேலூயா. காலையில தாராளமா எட்டு இட்லி ஒரு கப்பு இறைச்சி, மத்தியானம் தாராளமா என்னங்க அந்த அரிசி கோழி முட்டை மாதிரி இருக்குங்க, எடுத்து அடிச்சா மண்டை உடையுது, வரும்போது பார்த்துட்டு அப்படியே குமிஞ்சி இருக்கு கோபுரம் மாதிரி. ஆமே என்னது? மோட்டை மோட்டை என்ன மோட்டை மோட்டை. மதியம் தாராளமா ஒரு ரெண்டு கிலோ மோட்டை இல்லையா? நைட்டுக்கு தாராளமா ஒரு 16 பரோட்டா ரெண்டு கப்பு இறைச்சி. இந்த விஷயத்துல தாராளம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் காணிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் வந்து நின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எங்க நின்னாருங்க? இயேசு எங்க? காணிக்கை பெட்டிக்கு பக்கத்தில். என்ன காணிக்கை பெட்டி ரொம்ப சின்னதா இருக்கு? கதர் ஸ்தோதனம். நான் ஒரு சபைக்கு போனேன், அங்க காணிக்கை பெட்டி என்ன தெரியுமா? சிண்டெக்ஸ், 500 லிட்டர் வாட்டர் டேங்க. அந்த பாஷா சபைக்குள்ள இறங்கி வச்சிருக்காரு. என்னடா பலிபுடத்து சென்டர்ல இருந்து தண்ணி பாத் பண்ணது பார்த்தா என்னையான்னு கேட்டேன். அதுதான் காணிக்கை பெட்டி. ஏன் இவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டேன். ஆமா, என்னுடைய விசுவாசம் பெரியது, அதனால காணிக்கை பெட்டி என்ன பெருசு. ஐயா, இது காணிக்கை போடவா இல்ல காணிக்கை போட வர்றவனையும் உள்ள இறக்குறதுக்கானு கேட்டேன். அல்லேலூயா. இயேசு காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வந்து நின்றார். ஏன் இயேசு காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வந்து நின்னார்? அவர் என்ன ஏழையா இல்ல? அவர் என்ன பிச்சை காட்டுறா? பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. ஏன் காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வந்து இயேசு நின்னார்னா, ஹலோ இங்க பாருங்க, ஓம் பெட்டிக்கு எவ்வளவு போடுற? யார் பெட்டிக்கு? ஓம் பெட்டிக்கு எவ்வளவு போடுற ஒரு நாளைக்கு? ஏன் பெட்டிக்கு எவ்வளவு போடுற? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கணக்கு போடுங்க. காலையில இந்த பெட்டிக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாகும் பாடுறா? காலையில சாப்பிடாத ஆட்கள் மாதிரி இருக்கு. என்னமா இன்னைய காலையை சொல்ல? அதுல வேற ஒரு அம்மா, ஆமாங்க யா காலைல சாப்பிடல, இந்த காலை இல்ல. இப்படிதான் எல்லா பிரசங்கமும் கேக்குறீங்க போல இருக்கு. ஒரு நாளைக்கு காலையில இந்த பெட்டிக்கு தோராயமா சொல்லுங்க பிரதர், எவ்வளவு செலவாகும் ஒரு ஆளுக்கு? எவ்வளவு? யார் சொன்னது? ஐயா 25 ரூபா. காலையில 25 ரூபா? ஓகே சரி, காலையில 25 ரூபா. நான் இன்னொன்னு சொல்றேன், எங்க ஊரு சாப்பாடு கணக்கு சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டிலேயே உணவுல ஆசீர்வதிக்கப்பட்ட மாவட்டம் தட்டுங்க யா கைய. உங்களை பத்தி சொன்னாலும் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க, அடுத்தவனை பத்தி சொன்னாலும் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க ஒரு சாப்பாடு கணக்கு சொல்லாதீங்க. உங்க ஒரு சாப்பாடு நான் பாக்குறேன் நிறைய இடத்துல, மதியம் தலவாழையில சோத்த போட்டாச்சு, கூட்டு பொரியல் அந்த அவியல் கிவியல் எல்லாத்தையும் வச்சு எல்லாம் சொலட்டி அடிச்சு கடைசியில் அந்த பப்பட பயறு பாயாசத்தையும் பப்பளத்தையும் வாழைப்பழத்தையும் பிசைஞ்சு அடே ஒரு இழுவ இழுக்கிறீங்க பாருங்க. அந்த கணக்கு சொல்லணும். அல்லேலூயா. எங்க ஊர் எல்லாம் இப்படி பார்க்க முடியாது. சோத்தனா ஒரு சாரு அம்மன் புளியை கரைச்சி ஊத்தி மிளகாத்தூளை போட்டு தண்ணியை ஊத்தி நாலு மீன் அப்பிச்சு போட்டு அதுதான் குழம்பு. மனைவி போடுவா, அள்ளி ஊற்றுவா, அது பாலாறு அணை மாதிரி ஓடும், எடுத்து வாரி போட்டு அல்லேலூயான்ட்டு நாங்கள் போக வேண்டியதுதான். அல்லேலூயா. உணவுகளை வீணாக்காதீங்க பிள்ளைகளை,
உணவுகளை வீணாக்காதீங்க. உங்கள் வீடுகளில் எவ்வளவோ உணவுகள் வீணாகுது. அந்த உணவு அருமை என்ன என்பதை நான் சாட்சியாக சொல்கிறேன். காலையில் ஐயா சொல்லிட்டாங்க 25 ரூபாய் இந்த பெட்டியில் போட்டாச்சு ஒரு ஆளுக்கு. சரி, மதியம் பரவாயில்ல, அவர் எனக்கு கம்பெனி கொடுக்குறாரு. மதியம் 60 ரூபா, இப்போ எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க? 60 25 எவ்வளோ தம்பி? 85. சரி, ராத்திரிக்கு எவ்வளவு? அதையும் நீங்களே சொல்லிருக்கையா? ராத்திரிக்கு 30 ரூபா. அவர் கணக்கு தான் சொல்றாரு போல இருக்கு. 25 65 85 ராத்திரிக்கு 30 ரூபா, மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 135 115. ஒரு ஆளு மூணு வேளை சாப்பிட எவ்வளவு? 100. இது மூணு வேளை சாப்பிடுறவனுக்கு. மூணு வேளை சாப்பிடுறவனுக்கு தான் 115. இன்னும் சில ஆள் இருக்காங்க வீட்டில் 4 வேளை சாப்பிட்றதுக்கு 6 வேளை அட்டிக்கிறவன் இருக்கான். அல்லேலூயா. ஆனால் பைபிள் படி ஒரு மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த ஆகாரம் எத்தனை வேளை தெரியுமா? 2 times. அல்லேலூயா. ஆமென். காலையில் காகம் வரும், அப்பம் தரும், இறைச்சி தரும். மாலையில் காகம் வரும், அப்பம் தரும், இறைச்சி தரும். சொல்லுங்க, காகம் வரும், சொல்லுங்க, காகம் வரும், அப்பம் தரும், இறைச்சி தரும். போகும்போது இப்படி சொல்லிட்டே போங்க, காகம் வர, அப்பம் தர, இறைச்சி தரும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த உணவு 2 வேளை. சரி, 3 வேளை 115 ரூபா. இது 3 வேளை சாப்பாடு. இது மட்டுமா சாப்பிட்றோம்? ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன், ரொம்ப அன்பு. ஆமீன். அன்பு தொலகையில் நல்ல சாப்பாடு, ஆனால் நம்ம கொஞ்சம் லிமிட்டாக ஃபாலோ பண்ணிடுவோம். 4 மணிக்கு ஒரு கப்பு நிறைய ஆர்னிக்ஸை ஊற்றி இம்மாம்பெரிய வாழைப்பழம், அது என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, ஏத்தாம்பழம், அதை அப்படியே கடலை மாவில் உருட்டி 1 லிட்டர் எண்ணெயில் போட்டு இம்மா சைஸில் கொடுத்தாங்க. ரோஸ்ட்னு என்னது? 1 கப் பூஸ்ட்டும் இந்த ரோஸ்டையும் அடித்தா பாண்டிச்சேரி போக வரைக்கும் பசிக்கலை. அல்லேலூயா. இந்த கடிப்பான் முடிப்பான் இந்த செலவெல்லாம். இப்போ இது ஒரு எவ்வளோ போடுவான்? 115. இதுக்கு எவ்வளோ போடுவான் ஐயா? நீ அது சொல்லுங்க. 50. சரி, அதில் ஒரு 15 ரூபா நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். 35 ரூபா. 35 115 எவ்வளவு? ஒரு நாளைக்கு இந்த பெட்டிக்கு எவ்வளவு? 150. சொல்லுங்க ஐயா, மாதம் 30 நாளைக்கு இந்த பெட்டிக்கு எவ்வளவு? 4500 ரூபா. அல்லேலூயா. யோசிக்கிறோம், அப்பா 4500 ரூபாயா இந்த பெட்டிக்குள்ள போடுறோம் மாசத்துக்கு? ஒரு மாசத்துக்கு இந்த பெட்டிக்கு 4500 ரூபா குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள். அல்லேலூயா. மாசம் முழுக்க இந்த பெட்டிக்கு 4500. ஆனா வாரத்துக்கு ஒருக்கா இந்த பெட்டிக்கு எவ்வளவு? 10 20 50 100. இன்னைக்கு டாக்டரே 100 ரூபா வாங்க மாட்டேங்கிறான் பீஸ். டாக்டரை விட பெரிய டாக்டரியா நாங்கள்லாம். அல்லேலூயா. இந்த டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பத்தாதுன்னு 4 நாளா பாண்டிச்சேரியில இருந்து ஒரு டாக்டர் இறங்கியிருக்கார். ஆபரேஷன் சக்சஸ் 4வது நாளோட பேஷண்ட் ஆவாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த பெட்டிக்கு ஒரு நாளைக்கு 150, மாசம் 4500. ஆனா இந்த அதான் சொன்ன முதலாவது நதிக்கு என்ன பெயர்? பைசோ, தாராளமாய் ஓடுதல். தாராளமாய் இங்க போடுறது இல்ல, தாராளமா கர்த்தருடைய வீட்டின் ஊழியத்துக்கு போடணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு
இந்த இடத்துல நல்ல உணவை தருகிறார். உணவு தர்றாரா இல்லையா? நான் கேள்விப்பட்டேன், கிருபாசன சபைகளுடைய உபதேசம் ரொம்ப டஃப்பா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அங்க கதைகள், கட்டு கதைகள், ஜோக்கு, காமெடி இதுக்கெல்லாம் அங்க இருக்காது, உபதேசம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப கத்த உங்களுக்கு சபையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல சாப்பாடு தரறா? கீழே போடுற சாப்பாடு சொல்லல, இங்க இருந்து ஊழியக்கார மூலமாய் வேதம் என்கிற மன்னாவை தாரா சாப்பாடு தாரா? நல்லா சாப்பிடுறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சாப்பாடு அவரே ஆக்கி அவிச்சு போட்டா பத்தாதுன்னு பாண்டிச்சேரியில இருந்து நாலு நாளைக்கு ஒரு குக்கை இறக்கிருக்கார். யார் சொல்லுங்க? யார் சொல்லுங்க? ஒரு குக்கு, சமையல் மாஸ்டர். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? சமையல் மாஸ்டர், அப்புறம் தான் பாஸ்டர். ஆமாங்க, நான் பாண்டிச்சேரியிலிருந்து வந்த சமையல் மாஸ்டர். முதல் நாள் இரவு சாம்பார் சோறு போட்டேன், சாப்பிட்டீங்களா? ரெண்டாம் நாள் இரவு வெஜிடேரியன் பிரியாணி போட்டேன், சாப்பிட்டீங்களா? மூன்றாம் நாள் இரவு, கதர் சோதனம், நேத்து சிக்கன் பிரியாணி போட்டேன். எப்படி இருந்துச்சு? அல்லேலூயா. நேத்து இரவு என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி போட்டுக்கிட்டே இருக்கும்போது, பந்தி பரிமாறிக்கிட்டே இருக்கும்போது சில பேரை பார்த்தேன், பாஸ்டர் முள்ள கூட விடல, எல்லாம் சமைச்சு உள்ள அடிக்குது, இப்படிதான் இருந்துச்சு எல்லாமே. அல்லேலூயா. அப்படினா என்னது? முள்ளும் சேர்ந்து போகுது, அந்த அளவுக்கு டேஸ்ட். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி மட்டன் பிரியாணி ரெடியா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி எத்தனை பிரியாணி? என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. அல்லேலூயா. சாப்பிட்டு போகும்போது மரியாதையா என்ன கட்டிட்டு போவணும்? சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பில்லு, பக்கத்தில் பில்லு கட்டணும். சாப்பிட்டு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு போகக்கூடாது, என்ன கட்டணும்? சில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா, ஏண்டா இந்த ஹோட்டல்ல இந்த சாப்பாட்டுக்கு இவ்வளவு பில்லு? அல்லேலூயா. நான் கேள்விப்பட்டேன், ஆமீன், யாரோ ஒரு ஊழியக்கார் வந்து சபையில் ஆராதனைக்கு வந்து அவரே வாய் விட்டு எனக்கு 100,000 காணிக்கை கொடுக்கணும், 100,000 காணிக்கை வாங்கிட்டு போயிட்டாரன் ஒரு ஊழியக்காரர். எவ்வளோ காணிக்கை? எவ்வளோ காணிக்கை? சாப்பாடு என்ன இல்லை, நல்லா இல்லை, பில்லு அமௌண்ட்டு அதிகமாக இருக்கு. ஆனால் இங்கே கத்தர் உங்களுக்கு கிருபாசனத்தில் என்ன ஃபுட்டு தர்றார் சொல்லுங்க? ஆரோக்கியமான ஃபுட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பிட்டு 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 நீ பில்லு கட்டாம போனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வாந்தியும் வேதியும் நான் ஸ்டாப் அடிச்சு நவுத்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வந்து நின்றார், பில்ல கட்டு. பக்கத்து சொல்லுங்க, கரெக்டான பில்ல கட்டு. அல்லேலூயா. இங்க பில்லு கட்டலன்னா சேட்டுக்கு பில்லு கட்டுவேன், ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு கட்டுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சபையை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறதுனால விசுவாசிகளுடைய சாபம் எதுனால, ஆசீர்வாதம் எதுனாலங்கிறத நான் நல்லா எங்க சபையில அனுபவிச்சிருக்கிறேன். கை தட்டி நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரியமானவர்களை, நிறைய இடங்கள்ல இன்னைக்கு சத்தியம் இல்லை, உபதேசம் இல்லை, வசனம் இல்லை. அல்லேலூயா. வசனமே இல்லை, பிரசங்கமே இல்லை. ஒரு போதக ஞாயிற்றுக்கிழமை, இப்ப இந்த நீங்க நினைக்கிறீங்களா, இந்த பிரசங்கம் பாஸ்டர் பண்றார், இந்த பிரசங்கத்துக்காக அழுதுருக்கோம், முட்டி முடக்கிருக்கோம், தூக்கத்தை இழந்திருக்கோம், பலவீனத்தை பார்க்கல, நட்டு முதுகெல்லாம் அப்படியே குத்தி குடையுது, உடலெல்லாம் பலவீனம், உட்காந்து வேதத்தை புரட்டி படிச்சு தேவன்கிட்ட கேட்டு என்னாண்டவரே சொல்ல போறீங்கன்னு அந்த அளவுக்கு
ஒரு சாப்பாட ஒரு அம்மா ஆயத்தமாக்க அடுப்ப மூட்டி விறக பத்த வச்சு கண்ணெல்லாம் புகைஞ்சி கஷ்டப்படுறது போல அதை விட பல கஷ்டப்பட்டு தான் ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு பிரசங்கிக்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஒரு ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு ஆபீஸ்ல போறீங்க, அந்த ஆபீஸ்ல உங்களுக்கு குறிப்பிட்ட வேலை தான் ரப்பர் பால் எடுக்கிறீங்க, அந்த மரத்துல வெட்டணும் பால் எடுக்கணும் அந்த மைண்ட் தான். பெயிண்ட் அடிக்கிற வேலை இவ்வளவு ஸ்கோர்பிட் பெயிண்ட் அடிக்கணும், கட்டட வேலை இத்தனை கல் அடுக்கணும். ஆனா இந்த பலிபிடம் என்பது ஹாமே சொத்துனோம், ஊழியக்காரனுக்கு இருப்பது ஒரு இருதயம், ஊழியக்காரனுக்கு இருப்பது ஒரு இருதயம், ஆனா இங்க 100 இருதயம் இருக்கு. அல்லேலூயா. 200 இருதயம் இருக்கு. இந்த 100 உங்களுக்கு இருப்பதோ பல இருதயம், ஆனால் எங்களுக்கு இருப்பதோ ஒரு இருதயம். என்ன செய்ய என்ன செய்ய? அப்ப எல்லா இருதயத்துக்கு ஏற்ற அளவு எங்களுடைய நாடி நரம்பு மூளை திசுக்கள் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும், சும்மா இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ண ஒரு போதகர் சனிக்கிழமை வீட்டில் பைபிளை திறந்தான், சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. ஓ வர சொல்லி எல்லாருக்கும் நாட்டுக்கோழி அடித்து சாப்பாடெல்லாம் கொடுத்து திருவள்ளுவர் கன்னியாகுமரி பீச்சு பார்க்கலாம் சுற்றிட்டு பாஸ்டர் சனிக்கிழமை 10 மணிக்கு வீட்டு வந்தார், பிரசங்கம் எடுக்கலை. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு, போதகருக்கு இல்லாமல் இருக்குமா? நாட்டு கோழி கட்டின கட்டு சரி, நல்ல டயர்டு. மறுபடி 11 மணிக்கு ராத்திரி உட்காந்து சண்டே பிரசங்கத்தை எடுத்தா தூக்கமாகிறது. காலையில் பிரசங்கம் எடுப்போன்னு 4 மணிக்கு அலாம வச்சுட்டு பாஸ்டர் படுத்துட்டார். 4 மணிக்கு அலாம் அடிக்க இவர் கையை தூக்கி ஒரே அடி வாட்சில 7 மணி வரையும் தூங்கிட்டார். அல்லேலூயா. இவர் வீட்டில் இருந்து பஸ்ஸை பிடிச்சி 1 மணி நேரம் சர்ச்சைக்கு போகணும். சரி, 7 மணிக்கு எழும்பி வேக வேகமாக பிரஷை எடுத்து இங்கால ஒரு இழு இங்கால ஒரு இழு அள்ளி தண்ணியை மொண்டு ஊற்றிட்டு ஜிப்பா போட்டு பைபிள் எடுத்துட்டு 1 மணி 8 மணிக்கு பஸ் ஏறணும். 9 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கு பஸ் வருது. பஸ்ஸில் பிரசங்கம் எடுக்கலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில் உட்காந்து பைபிள் படித்து பிரசங்கம் ஆயத்தம் பண்ணலான்ட்டு பஸ்ஸில் ஏறினா அன்னைக்குன்னு பார்த்து சீட் இல்லை, எல்லாம் படிக்கட்டில் தொங்கிட்டு போகிறான். அல்லேலூயா. அன்றைக்கு போதகர் தன் மக்களுக்கு பிரசங்கமே ஆயத்தம் பண்ணலை அப்படின்னா சாப்பாடு ரெடி இல்லை. அல்லேலூயா. அன்னைக்கு மக்கள் பட்டினி, ஆவிக்குரிய பட்டினி, சாப்பாடு ஆயத்தம் இல்லை. சபைக்கு போனார், ஆராதனை குழுவினர் ஆராதனை நடத்தினாங்க, பிரசங்கத்துக்கு எழுப்பி வந்து மைக் எடுத்தார். இப்போ ஒரே யோசனை, அந்த மக்கள் கிராமத்து மக்கள் என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் சபையில் இருக்காங்க, பேனு சுத்தலை. அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, பேனு சுத்துது. நான் சுத்தலைன்னு சொன்னேன், அதுக்கும் அல்லேலூயா சொல்கிறவங்க சபையில் இருக்காங்க. சுத்தாத பேனை சுத்துதுன்னு சொன்னாலும் அல்லேலூயா சொல்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் எமோஷனல் ஆகிட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்டு போயிருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப அவர் பார்த்தாரு, நம்ம மக்கள் எதுக்கு அல்லேலூயா சொல்லுவாங்க, எதை வேணாலும் பேசுவோம்ட்டு பைபிளை திறந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மக்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் கேட்க, நல்ல சின்ன டேபிள், நீங்கள் கேட்க போறது என்னுடைய செய்தியின் தலைப்பு இயேசு வரப்போறார்னு மேசியர் குத்து குத்துனாரு. மக்கள் எல்லாம் ஃபயர் ஆகிட்டாங்க, எல்லாம் டைரியை திருப்புறாங்கோ, பேனா எடுக்கிறாங்கோ. அப்பா ரொம்ப நாளைக்கு மனம், எங்க பாஸ்டர் இயேசுவின் வருகையை பத்தி பேசுறாரு, சூப்பர் சாப்பாடு சூப்பர் பிரசங்கம் ரெடியா இருந்தாங்க. மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி ரெண்டாம் தரமும் நீங்கள் கேட்க போற தேவ செய்தி தலைப்பு இயேசு வரப்போறான்னு ரெண்டாவது குத்து குத்துறாரு. மறுபடியும் என்னது, முத ஒரு குத்து குத்துறாரு, ரெண்டாம் தரம் இதே சொல்லி ஒரு குத்து குத்துறாரு, மறுபடியும் மூணாம் தரம் இதோ கர்த்தர் வரப்போறார் ஒரு குத்து குத்துறாரு. மேசை புட்டுக்குச்சு.
மேச உடைஞ்சி முன்னால இருக்கிற ஆயா மேல போய் பாச உழுந்துட்டேன். ஆயா மன்னிச்சுக்கோ ஆயா, மனு உன்னை சொல்லி தப்பு இல்லடா, வர்றாரு வர்றாருன்னு சொன்னேன், இவ்வளவு சீக்கிரம் வருவாரா இருந்திருந்தா நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, நல்லா கொஞ்சம் நம்ம அறிவுபூர்வமா சிந்திக்கணும். கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய சபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆராதனையை தந்திருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இவைகளை கேட்டு, இவைகளை பெற்று, அவைகளை அனுபவித்து நம் வாழ்க்கை எந்த நதி ஓடணும் சொல்லுங்க, பைசோன் சொல்லுங்க, எப்படி தாராளமா ஓடணும். ஹல்லேலூயா. கஞ்சத்தனம் வேணா, கடிமித்தனம் வேணா, நப்பித்தனம் வேணா, தாராளமான மனசு. ஹல்லேலூயா. எங்க ஊர்ல சபை கட்டுமான பணி ஆரம்பிச்சோம். சபை இல்லை, 2015 சபையும் கூட அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இப்போ ஒரு இடம் கத்தர் கிருபையா தந்தார், ஆலய கட்டுமான பணி. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சரின்ட்டு சுத்தி பில்லர் போட்டு பேஸ்மெண்டை போட்டு பேஸ்மெண்ட் ஹைட் ஏத்துட்டோம். ஒரு 20-25 பில்லர் மேல தூக்கியாச்சு. சர்ச்சி ஃபுல்லா ஓப்பனா இருக்கு, சபை வானம் பார்த்துருக்கு, மேல எதுவுமே இல்லை, ஓப்பனா இருக்கு, பில்லரும் பேஸ்மெண்டும் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நேரத்தில் பைசோன் தாராளமான இருதயத்தை சொல்றேன் கேளுங்க. அந்த நதி பாண்டிச்சேரியில போலீஸ் காவல்துறை ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு 15 பேர் இருக்காங்க. அந்த 15 பேரும் காவல்துறையின் எழுப்புதலுக்காக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஜெப நடத்துவாங்க. அப்ப சொல்றாங்க, இப்படி ஒரு பாச பவுல் ஒரு ஆள் இருக்காரு, அவரை கூப்பிடுவோம், நம்ம காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபிக்க செய்தி கொடுப்பார் அப்படின்னு. முத முத அந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்காக ஊழியம் செய்ய அங்கே உள்ள போகிறேன். ப்ரேயர் ஹால் எஸ் ஒரு சில அதிகாரிங்க போலீஸ் எல்லாம் இருக்காங்க. ஜெபத்தில் ஆராதனை முடிஞ்சு பிரசங்கத்துக்கு மைக்கை கொடுத்தாங்க. ஐயா நான் ரொம்ப அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், உடம்பெல்லாம் காயம், சப கட்டுறோம், எந்த வசதி வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி எல்லாம் மனுஷன் சொல்றது கிடையாது. அல்லேலூயா. நான் போன வசனத்தை பிரசங்கித்தேன், ஜெப முடிந்தது. அதுல ஒரு போலீஸ்காரரு இன்னொரு போலீஸ்காரரை கேட்கிறாரு, யாரு இந்த ஆளு, அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே, யாரு எந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? உடனே இன்னொரு போலீஸ்கார் சொல்றாரு, ஐயா அவர் வாழ்க்கையை பாருங்க, அவர் வாழ்க்கை வரலாறு பாருங்கன்னு யூடியூப்ல என்னுடைய சாட்சியினுடைய அந்த ஃபிலிம் கதர் ஸ்தோத்திரம் ஃபாதர் பெர்க்மன்ஸ் உதவியோடு மியூசிக் மைன்ஸ் மூலமாக அதை ஒன்னேகா மணி நேரம் திரைப்படமாக எடுத்திருக்கோம். வாய்ஸ் ஆஃப் வாணி மினிஸ்ட்ரி யூடியூப்பில் பார்க்கலாம். அந்த அந்த வீடியோவை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் ரவுடிகளால் வெட்டப்பட்டிருக்கார். சபைக்கு வெடிகுண்டு, ஆராதிக்கிற மண்டபத்துக்கு வெடிகுண்டு அடிச்சிருக்காங்க, வாடகை வீட்டுக்கு வெடிகுண்டு அடிச்சிருக்காங்க, பல கஷ்டப்பட்டிருக்கார், பல உபதிரவப்பட்டிருக்கார், இப்போ அவர் சபை கட்டுறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போலீஸ்காரங்க எல்லாம் வாங்கயா அந்த ஆள் சபை கட்டுற சபையை போய் பார்ப்போம்னு எல்லாம் கார் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் ராத்திரி 7 மணிக்கு அந்த கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்க. வந்தா மண் புழுதி சிமெண்டா கிடக்கு, சுத்தி செவர் இல்லை, மேல ஓபன் பில்லர் மட்டும்தான் இருக்கு. பேஸ்மெண்டத்தில் நின்று போன் பண்றாங்க, பாஸ்டர் எங்க இருக்கீங்க, வீட்டில் இருக்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனேன், எல்லாரும் ஆலயத்தின் அடிசென்டர்ல அஸ்திபாரத்துல பேஸ்மெண்டத்தில் முட்டியை போட்டு கையை உயர்த்தி அழுது ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணின அந்த நிமிஷம் இவர்களுக்குள்ள பைசோன் நதி ஓட ஆரம்பித்தது. கைதட்டி கதர் ஸ்தோத்திர பண்ணுங்க. தாராளமான ஆறு. வீட்டுக்கு போனாங்க, மனைவி கழுத்தில் உள்ள செயின், பொண்ணு கழுத்து கையில் உள்ள காப்பு, தாலிக்கொடி, இருந்த எல்லாத்தையும் எடுத்து கையில் இருந்த பணமெல்லாம் போட்டு நகையெல்லாம் விற்று எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஆமை சுத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் உட்கார்ற கட்டடம் மேலே ஓப்பனாக இருக்கு.
அவங்களே வந்து அதுக்குரிய ஆட்களை கொண்டு வந்து உமன் சொத்துறோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் இறக்கி ட்ரெஸ் ஒர்க் முடிச்சு மேலே மெட்டல் ஷீட் அடிச்சு மேல் கூற வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன நதி ஓடிச்சு? பைசோன். பைசோன் என்ன அர்த்தம்? தாராளம். ஹல்லேலூயா. நமக்கு மற்ற காரியத்துக்கெல்லாம் தாராளமான மனசு வரும். ஹல்லேலூயா. செருப்பு மாறுது, சட்டை மாறுது, சுடிதார் மாறுது, பேண்ட் மாறுது, ஷாரி மாறுது, கம்மல் மாறுது, வாட்ச் மாறுது, போனு கூட அப்பப்ப மாறுது, பைக் மாறுது அப்பப்ப, வீடு மாறுது, கலர் மாறுது, பெயிண்ட் மாறுது, எல்லாம் மாறுது. ஆனால் கர்த்தருக்காக செயல்படுகிற விஷயம் இன்னும் மாறல. அல்லேலூயா. பைசோ. ஏதோ சில பைசோன்கள் இந்த சபையில இருப்பதினால் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். நல்லா கைதட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப இப்ப கூற வேலை முடிஞ்சு, சரி ஒரு நாள் உள்ள போறோம் நானும் மனைவியும். நாய் உள்ள வந்து அசுத்தம் பண்ணிருக்கு, சாராய குடிச்சு பாட்டில் எல்லாம் உடைச்சி போட்டிருக்காங்க. கதை சொதனம் போய் பார்த்தோம், வேதனையா இருந்துச்சு, அழுதோம், முழங்கால் போட்டு சுற்றி செவரில்ல. கதிர் சொதனம் பயங்கர மோசமா இருக்கு இடம், நாங்க என்னாண்டவரே செய்ய ஒண்ணுமே இல்லைன்னு அழுதோம். சரி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல ஒரு ஜிஹெச்ஏ ஹாஸ்பிட்டல், அந்த ஜிஹெச்ஏ ஹாஸ்பிட்டல்ல ஒரு எம்பிபிஎஸ் லேடி டாக்டர் இருக்காங்க, கிறிஸ்தவ டாக்டர். அந்த டாக்டருக்கு நான் சச்சி கட்டுற ஊர்ல இருந்து ஒரு நர்ஸ் அங்க வேலை செய்யறாங்க. இந்த நர்ஸ் சொல்றாங்க, மேடம் டாக்டர், எங்க கிராமத்துல ஒரு பாஸ்டர் அல்லேலூயா கோயில் கட்டுறாரு. அல்லேலூயா. டாக்டர் கேக்குறாங்க, உங்க ஊர்லயா? அது மோசமான ஊராச்சே. ஊழியக்காரனை வெட்டி கடல்ல போட்டானுங்க, ஊழியக்காரனை காரை வச்சு அடிச்சு தூக்குனானுங்க, பாச கிதியோனை கொண்டு மரத்துல தூக்கு போட்டானுங்க, மோசமான ஊராஜ. அங்க யாரு கட்டுறா? வா போய் பாப்போன்னு டாக்டர் கா. இந்த நர்சம்மா வாய வச்சு சும்மா இருக்க கூடாது. நர்சம்மா வாயில தேவன் கர்த்தருடைய வார்த்தைய வச்சார். நீங்க நினைக்கிறீங்களா விசுவாசிக்குள்ள மட்டும்தான் பைசோன் ஆறு ஓடும் நினைக்கிறீங்களா? தேவன் நினைச்சார்னா வெளியில இருக்கிறவனுக்குள்ளையும் அந்த தாராள மனசை தருவார். அல்லேலூயா. நர்சம்மா மதிய லஞ்சுக்கு டாக்டரை கூட்டிட்டு வர்றாங்க. அந்த டாக்டர் முட்டி அளவு தண்ணி, அந்த தண்ணிக்குள்ள நடந்து சச்சிக்கு மேல படியில ஏறி பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து மண்ணும் புழுதியுமா இருக்கு, சுத்தி செவரில் பிள்ளர் தான் இருக்கு, மேல சீட்டு போட்டுருக்கு. அந்த மண்ணு புழுதியில டாக்டர் அம்மா கையை உயர்த்தி ஜோமனும் போது பைசோன் ஆறு இப்ப யாருக்குள்ள ஓடுது? டாக்டர் அம்மாக்குள்ள ஓடுது. இல்லையா? அந்த டாக்டர் அம்மா ஜெபிக்கிறாங்க, ஆண்டு சொல்றார், மகளே மீதமான வேலையை நீ தான் செய்யணும். கைதட்டை கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஹல்லேலூயா. அந்த டாக்டரை நான் பார்த்ததில்லை, அந்த அம்மா என்ன பார்த்ததில்லை, ஒரு நாள் கூட அந்த ஜிஹெச்ஏக்குள்ள நான் போனதில்லை, ஆனா கத்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சாயங்காலம் அன்னைக்கு மதியமே நர்ஸ் கேக்குறாங்க, யாருமா யார் இந்த பாஸ்டர்? யாரோ ஒருத்தர் பைக்கில் வர்றாரு, வெள்ளைஞ்சொலையமா வருவாரு, வருவாரு போறாரு. நம்பர் வேணும். மேஸ்திரி, சச்சி கட்டுற மேஸ்திரிக்கிட்ட நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ, யாருங்க? பாஸ்டர் ஏஎன் போலா? ஆமாம், நீங்கள் யாரு? நான் தான் அந்த ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ஏ டாக்டர் பேசுகிறேன், இன்ன பேர் பேசுகிறேன். ஆ சொல்லுங்கள் மேடம். பாஸ்டர், நீ சாயங்காலம் ஒரு ஏழு ஏழரைக்கு முடிஞ்சால் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னாங்க. என்னடா அப்படின்ட்டு ஃபோனை வச்சாச்சு. என் வீட்டை மாட்ட சொன்னேன், யாரோ ஒரு டாக்டரா, பள்ளிவாசலுக்கு பின்னுக்கு வீடா, ஏழரை மணிக்கு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, ஏதோ ஒரு ஜப தேவை. டாக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு ஊழியக்காரனுடைய ஜப தேவைப்படுது போல அப்படின்ட்டு சர்ச்சில் இருக்கிற மூப்பரை கூட்டிகிட்டு எங்கே போகிறேன், ஏழரை மணிக்கு டாக்டர் வீட்டுக்கு போகிறேன். அல்லேலூயா. வீடு தெரியாது, கேட்டு 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 வீட்டுக்கு போயிட்டேன். போய் பெல் அடித்தோம், கதவை திறந்தாங்க,
ஏழரை மணி ராத்திரி வாங்க, நாங்கள் சோபாவில் உட்கார வச்சாங்க, டீ பிஸ்கட் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். எந்த பெருமை இல்லை, எந்த வெட்டி பந்தா இல்லை, எந்த அலட்டல் இல்லை. தாழ்மையாக இருந்தாங்க, தாழ்மையாக எழுப்பினாங்க, தாழ்மையாக ரூமில் போயினாங்க, பீரோவை திறந்தாங்க. என்னத்தை திறந்தாங்க? பீரோவை. இங்கே நான் உக்காந்துருக்கேன், என் காதில் என்ன சத்தம் கேட்குது? பீரோ திறக்கிற சத்தம் கேட்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உனக்குள்ள பைசோன் வந்துருச்சுன்னா பூட்டி வச்சிருக்க லாக்கெல்லாம் உடைக்கணும், பீரோலாம் திறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் கொண்டு போக மாட்டோம் அங்கே போகும்போது. அல்லேலூயா. எல்லாத்தையும் உருவிட்டு தான் நம்மளை விடுவாங்க. ஆமென். பிரியமானவர்களே, பீரோவை திறந்து 28 பவுன் தங்கம், 28 பவுன் தங்கம், 10 பவுன் வெள்ளி, 40,000 ரூபாய் ரொக்க பணம், 10,000 ஏடிஎம்ல இருக்கு. இந்தாங்க ஏடிஎம் கார்டு, எடுத்துட்டு கார்டை கிளினிக்ல கொடுங்க. கைதட்டி கத்திர சோதரமான நம்முடைய தேவன் யாரை கொண்டோம், ஆமென், தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட அவர் போதுமானவராயிருக்கிறார். ஒன்று மட்டும் நான் சொல்றேங்க, சபையில் நீங்க யாரா இருந்தாலும், நான் இல்லைன்னா இந்த ஊழியம் இல்லை, நான் இல்லைன்னா இது நடக்காது, நான் இல்லைன்னா இந்த தேவை சந்திக்கப்படாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு குப்பன் இல்லைன்னா ஒரு சுப்பனை உள்ள கொண்டாடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, அதை வாங்கி சந்தோஷம் அடுத்த நாளே கொண்ட வீட்டு. ஆமென். சுற்றி இருக்கிற கல்லு மண்ணு சிமுண்டை இறக்கி ஆட்களை கொண்டாந்து சர்ச்சுக்கே செவர் இல்லாம இருந்துச்சு. சச்சி செவரெல்லாம் கட்டி சச்ச சுத்தி காமோண்டெல்லாம் போட்டு கத்தரை அதற்குள்ள விடுதலையோடு ஆராதிக்கிற அளவுக்கு தேவன் வழியை திறந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆறுமா பைசோன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற பிள்ளையே, உனக்கு தாராள மனசு வரட்டும். ஹல்லேலூயா. வெளியில எத்தனையோ தாராளமான இருதயம் போகட்டும், எனக்கு நேரம் கடந்து போகுது. முதலாவது ஆற்றுக்கு பெயர் பைசோன். அடுத்து இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். கீகோன், கவுனிங்க, கீகோன் என்றால் பிரஸ் வாட்டர். அல்லேலூயா. அப்படின்னா சபைக்கு தேவை புதிய அனுபவம், புதிய வெளிப்பாடு, புதிய தரிசனம், புதிய அபிஷேகம், புதிய ஆமென் அனுபவம். அத்த சபைக்கு தேவை பிரஸ் வாட்டர். நாலு நாளா கத்தர் உங்களுக்கு என்ன அனுபவத்தை தர்றார் சொல்லுங்க, சொல்லுங்க. புதிய அனுபவம் தர்றாரா? பிரஸ் வாட்டர். விசுவாசிக, என்னைக்கோ பாடின பாட்டு இல்ல, என்னைக்கோ துதிச்ச துதி இல்ல, என்னைக்கோ பேசின அந்நிய பாஷை இல்ல. அன்னைக்கு நீ அந்நிய பாஷை பேசினா இன்னைக்கு நீ வியாக்கியான சொல்லணும். அல்லேலூயா. அன்னைக்கு நீ அந்நிய பாஷை மட்டும் பேசினா இன்னைக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும். அதுதான் உபதேசம். சும்மா வந்த அந்நிய பாஷையை மட்டும் ஆமே அப்படி கதிர் போக கூடாது. அப்படி அர்த்தம் என்ன? அப்பதான் சபை வளரும், அப்பதான் சபையில எழுப்புதல் வரும், அப்பதான் சபையில பக்தி விருத்தி வரும். புதிய அனுபவம் நேரம் காணாது. அடுத்து மூன்றாவது ஆற்றுக்கு என்ன பெயர்? இதக்கல் என்று பெயர். கவனிங்க, இதக்கல் என்றால் ஸ்வீட்னஸ், இனிமை. அல்லேலூயா. என்னது இனிமை? டேய் அப்பா கோமா இருக்காரு, டேய் அம்மா கோமா இருக்காருங்க, ஹேய் பாஸ்டர் கோமா இருக்காரு. எங்க இருந்தியா வந்துச்சு இந்த கோபம்? ஐயா ரொம்ப சீரியஸா இருக்காரு, அக்னியா இருக்காரு, ஃபயரா இருக்காரு, அடிச்சு தூக்கி போட்டுப்பா. என்ன அக்னியா இருக்காரு, ஃபயரா இருக்காரு, டென்ஷனா இருக்காரு, கோமா இருக்காரு? பரிசுத்தாவியின் அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா உன் பேச்சில இனிமை, உன் பார்வையில இனிமை, உன் செயல்பாட்டில இனிமை. இனிமை உங்க வீட்டில் அந்த இனிமை இருக்குன்னு. அல்லேலூயா. கணவனுடைய முகத்துல
அந்த இனிமை தெரியணும், மனைவி முகத்தில் இனிமை தெரியணும், பிள்ளைங்க பார்க்கணும் எங்கள் டாடி எவ்வளவு இனிமையாக இருக்காங்க, எங்கள் மம்மி எவ்வளவு இனிமையாக இருக்காங்க, எவ்வளோ அழகாக இனிமையாக எப்படி கூப்பிட. நிறைய வீட்டில் இனிமே இல்லை, வாடி போடி கட்டின பொண்டாட்டியை வாடி போடி சபையில் வந்து வர 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 வீட்டில் போய் வாடி போடி. நிறைய வீட்டில் அம்மா மாதிரி அப்படி தான், வீட்டுக்காரனை வாடா போடா அம்மை சொத்துறோம் வாடா போடா, இங்கே வந்து பிரி 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 வீட்டில் போய் வாடா போடா வாடா போடா, ஊத்த வாத்த நாத்த வாத்த. அல்லேலூயா. இனிமை செத்து போச்சியா இன்னைக்கு பெந்தகோஸ்தே வீட்டில்? இனிமைக்கு முதல் நமக்கு அடையாளமே கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிள்ளைகள்கிட்ட இனிமை இல்லை. ஹேய் கவுனோ இங்கே பாருங்க, பிள்ளைகள்கிட்ட இனிமே இல்லை. ஒரு குறிந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மீசை வந்ததுமே 10 ரூபா சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அப்பா பார்த்து பயால் லூசு, அம்மா பார்த்து பைத்தியம், வான் பேச்செல்லாம் கேட்பானா அப்படின்ட்டு பிள்ளை அம்மா அப்பாவை பைத்தியம் லூசு கிளவன் கிளவின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அம்மாக்கள் பெற்றோர்களும் பிள்ளைங்க என்னது இனிமையா இல்ல, இனிமையா கூப்பிடல. நிறைய வீட்டில் பிள்ளைங்களை எப்படி கூப்பிடுறாங்க? ஹே குரங்கு இங்க வா, ஹே என்னது எரும மாடு இங்க வா, பன்னி இங்க வா, ஹே கழுத இங்க வா. கழுதியாது, எருமையாது, பன்னியாது, குரங்காது. அது குரங்கா இருந்தா ரெண்டு குரங்கு இந்த ஸ்பீக்கர்ல உட்காந்துருக்கணும், இன்னொரு குரங்கு இந்த கேமரா பிடிச்சி வயரை கடிச்சு தின்றுக்கணும், இன்னொரு குரங்கு இந்த கீபோர்டு உள்ள கட்டையெல்லாம் பிச்சு போட்டிருக்கணும். இல்லையா? இனிமை குடும்பம் என்பது ஒரு இனிமையான வாழ்க்கை அல்லையா? சொல்லுங்க. அங்க சிரிப்பு இருக்கணும் முகத்துல, அங்க மகிழ்ச்சி இருக்கணும், அங்க சந்தோஷம் இருக்கணும். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, வாரத்துல ஒரு நாளாவது குட்டுங்கம்மா பக்கத்துல குட்டுங்கம்மா, எனக்கு தெரியுதுமா அடிக்குதுமா தலை பார்த்துட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இங்க இங்க பிரசங்கத்தை கவனிங்க. அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாளாவது உங்க குடும்பத்தோடு ஒன்று உக்காந்து, அல்லேலூயா, எல்லாம் ஒன்றா உக்காந்து சாப்பாடை போட்டு வாரத்தில் ஒரு நாள் அப்படி உக்காந்து அப்படி சாப்பிட்டு பாருங்களேன். அல்லேலூயா. நம்ம தான் நேரம் கொடுக்குறதே இல்லையே, வேலை 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 வேலை, நைட்டுக்கு வந்து தூங்கிட்டு அப்படியே படுத்துட வேண்டியதுதான். அல்லேலூயா. நேரமே செலுத்தலை. பிள்ளைங்க அவன் பள்ளிக்கூடம் போயிட்டு வருவான், பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து அம்மாக்கிட்ட சொல்லணும், இன்றைக்கு எங்கள் டாடி கிட்ட சொல்லணும், டாடி டாடி நானும் என் ஃப்ரெண்டு சுந்தரும் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பிச்சில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம், அவன் இந்த மாதிரி ஒரு ஜோக் சொன்னான், அதுக்கு மிஸ்ஸு வந்து எல்லாரும் கிளாப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, எல்லா கைத்திலும் டாடி நானும் இப்படி பேசுனா எல்லாரும் என்னை பார்த்து வெரி குட் பாய்னு சொன்னாங்கன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு வருவா. இந்த ஆள் தான் சுடுமுஞ்சாச்சே. அல்லேலூயா. டாடிம்மா ஹாய் உட்கார். நிறைய வீட்டில் ஐயா நீங்கள் ஆவியில் அனலாகி ஆவியில் ஃபயராகி ஆவியில் நெருப்பாகி என்ன மண்ணுக்குன்னு கேட்குறேன், என்னத்துக்குன்னு கேட்குறேன். மனைவிட்ட இனிமையை காட்ட முடியலை, கணவன்கிட்ட இனிமையை காட்ட முடியலை, பிள்ளைகிட்ட இனிமையை காட்ட முடியலை. ஒரே சபையில் இருக்கோம், பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகிட்ட அந்த அந்த ஸ்வீட்னஸ் அந்த இனிமையான குணம் நமக்கு வரலன்னா இது என்ன ஆவி? பொல்லாத ஆவிகள். அல்லேலூயா சொல்லு. இதக்கள் ஸ்வீட்னஸ். நாலாவது வாசிக்குமா? நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். ஐப்ராத் என்றால் வெடித்து சிதறுதல். கைதட்டல். அல்லேலூயா சொல்லு. ஐப்ராத்னா என்னது? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற கிருபை, உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்து, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி வல்லமை சபைக்குள்ள, தேசத்துக்குள்ள, பட்டணத்துக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள, அந்த தெருவுக்குள்ள அது வெடிச்சு பாயணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய நதி, இதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. வெடிச்சு செதறுது. பாருங்க, கோலியாத் 40 நாள் அசிங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான். இப்ப அப்பா தாவீது அப்பா சொல்றாரு, டேய் தம்பி இங்க வா, ஆடு எல்லாம் வேலைக்காரட்ட விடு, இங்க வா, இந்த ஒரு டிப்பன் கேரியர், அந்த டிப்பன் பாக்ஸ்ல பால் ரொட்டி பால் உருண்டை பால் கொழுக்கட்டை எல்லாம் வச்சிருக்கேன், தூக்கி தலையில வை. ஓகே டாடி. தலையில வச்சுட்டான். அப்படியே போ. எங்க போ?
அங்க உங்க அண்ணன் எல்லாம் ராணுவத்தில் இருக்கான். அங்க போய் உன் அண்ணமாரை பார்த்து பால் ரொட்டி பால் உருண்டை பால் கொழுக்கட்டையை கொடுத்துட்டு அவங்களை பார்த்து விசாரிச்சுட்டு வா அப்படின்னு தலையில சாப்பாடை தூக்கி வச்சு தாவீது யுத்த களத்துக்கு போறான். சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. இவன் நல்லா கவனிக்கணும், சாதாரண மனுஷன் இல்ல, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு நல்ல யுத்த குதிரை. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? கையை வைத்து சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் பெற்ற யுத்த குதிரை. இது சாதாரண குதிரை அல்ல. ஹல்லேலூயா. அந்த சம்பவத்தை படிக்கிற கேளுங்க, வாசிங்க யோபு 39 சீக்கிரமா. யோபு 39 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 19 வசனத்திலிருந்து வாசிங்க. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கிறது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்திலே கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும், அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் அதில் மேல் கலக்கலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு விளங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயோ, காலம் தொனிக்கும் போது நிகி என்று கணக்கோ, யுத்தத்தையும் படை தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தை தூரத்தில் இருந்து அது மோப்பம் பிடிக்கோ. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐயா குளத்து தண்ணிய தடுக்கலாம், மண்ண போட்டு மேட்டை போட்டு இரும்பு கேட்ட போட்டு தாழ்பால போட்டு அணைய கட்டி டேம கட்டி குளத்து தண்ணிய தடுக்கலாம், ஆனா நதிய ஏவனாலைய தடுக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நதியாய் வந்தார், தடைகள் வந்தது தடைய ஒடச்சி பாய்ந்தார். அப்போஸ்தலர்கள் நதியாய் எழும்பினாங்க, தடைகள் வந்தது தடைகளை ஒடச்சி பாய்ந்தார்கள். கை தொட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். நீ நதியாய் இருந்தா, நல்ல நதியாய் இருந்தா தடைகளை உடைப்பாய், மதகுகளை உடைப்பாய், இரும்பு தாழ்பாலை உடைப்பாய், கோட்டை சுவர்களை உடைத்து ஆண்டவருக்காக வெடித்து சிதறி பாய்வாய். நதி தடைகளை உடைக்கும். உன் ஜெபம் நதியாய் மாறட்டும். உன் ஜெபம் குளமாய் அல்ல, நாத்தம் முடிச்ச குட்டையாய் அல்ல, உன் விசுவாசம் நதியாய் மாறட்டும். உன் பரிசுத்தம் குளமா அல்ல, அது நதியாய் மாறட்டும். உன் தாராள மனசு அது நதியா, இந்த சபை ஊழியம் அது நதியா, இந்த சபை எழுப்புதல் அது நதியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தாய் நதியா இருந்தா, ஒரு புருஷன் நல்ல நதியா இருந்தா, நீ பெத்த பிள்ளையும் கர்த்தருடைய காரியத்துல தட்ட பாவத்தை உடைக்கும், சாபத்தை உடைக்கும், அசுத்தத்தை உடைச்சி அது நல்ல நதியா, தேசத்துக்கு ஆசீர்வாதமா உன் பிள்ளைய கர்த்தர் எழுப்புவா. நீ சாக்கு மூட்டை மாறி அரிசி மூட்டை மாறி தப்புன்னு உக்காந்து இருந்தா உன் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அல்லடியா சொல்ல பார்க்கலாம், அல்லடியா சொல்ல பார்க்கலாம். இந்த கை விழுவதுக்குள்ள இந்த கர நதியா புறப்படணும். இந்த ஹார்ட் கெட்டு போறதுக்குள்ள இந்த இருதய நதியா செயல்படணும். என்னுடைய கல்லீரல், என்னுடைய நுரையீரல்கள், என்னுடைய நாடி நரம்பு, என்னுடைய இரத்த குழாய் எல்லாம் ஸ்டாப் ஆறதுக்குள்ள எந்த அளவுக்கு அது வெடித்து சிதறி தேவனுக்காய் தேவநாம மகிமைக்காய் அது நதியாய் புறப்படணுமோ, ஆமென், எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறணுமோ அது மாறட்டும்.
ஹல்லேலூயா. சபைக்கு தேவை நதி, சபைக்கு குழந்தை அவள, சபைக்கு நாத்தம் பிடிச்ச அங்கேயே சக்குன்னு இருக்கிற அந்த குட்ட தேவல, சபைக்கு தேவை ஊழியத்துக்காக ஓடுகிற, ஜப கூட்டத்துக்காக ஓடுகிற, சுவிசேஷத்துக்காக ஓடுகிற, இரவு ஜபத்துக்காக ஓடி வருகிற, பைபிள் ஸ்டடிக்காக ஓடி வருகிற, காத்திருப்பு கூட்டத்துக்காக ஓடி வருகிற, ஒரு ஆராதனையை கூட தவற விடாம ஓ நதிய போல ஓடி வருகிற ஆத்துமா சபைக்கு தேவை. நதி தடைய உடைக்கும். இப்ப தடைய உடைக்க ஒரு குதிரை போகுது. அந்த குதிரைக்கு என்ன பேர் தெரியுமா? யுத்த குதிரை. என்ன குதிரை? பொண்ணு மாப்பிளைய ஏத்துற குதிரை இல்ல, கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட குதிரை இல்ல. தம்பி சொல்லி, என்ன குதிரை? யுத்த குதிரை. நம்ம சபையில கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட குதிரையும் இங்க இருக்கு. என்ன குதிரை? கண்காட்சிக்கு. சோ என்ன காட்டுது? அடையே வரும். அடைய அடைய சோ அடைய சோ. சோவுக்கு வைக்கப்பட்ட குதிரையும் இருக்கு. இன்னொன்னு, பெந்தகோஸ்தே சபையில பொண்ணு மாப்பிள்ளைய ஏத்திக்கிட்டு போற குதிரையும் இருக்கு. அடுத்தவன் பிரச்சனையவே நோண்டி 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 நொங்கெடுக்கிறது. பொண்ணு மாப்பிள்ளைய ஏத்திக்கிட்டு போற குதிரையும் சபையில இருக்கு. அதே நேரத்தில் இந்த சபையில யுத்த குதிரையே இருக்கு. அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். நீ என்ன குதிரையா மாறணும் சொல்லு. தடைகளை உடைக்கிற சொல்லு, யுத்த குதிரையாய் மாறணும். ஐயா இங்க அம்மா இல்லையா? எனக்கு இங்க அப்பா இல்லையா? என் அக்கா என் அண்ணன் மாதிரி யாருமே இல்லையா? ஒரே ஒரு சட்டை, ஒரே ஒரு ஃபேண்டு, 2000 ஆண்டு முதலாம் மாதம் கடல நீந்தி ஒரே ஒரு பைபிள், யாருமே இல்ல. கர்த்தரையே நம்பினபடியினால் ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு யுத்த குதிரையாக, ஒரு போர் குதிரையாய் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 6 ஐப்ராத் அந்த அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்ததினால் அவன் யுத்த குதிரையா அங்க போறான். போயிட்டானா? தலையில என்ன இருக்கு? அண்ணனுக்கு பண்டங்கள் இருக்கு. உங்க ஒரு ரோஸ்ட் எல்லாம் உள்ள இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், எல்லாம் இருக்கு. போகுது குதிரை. இப்ப இந்த குதிரை எப்படி போகுது? தலையில சாப்பாட்டோட நார்மலா போகுது. அல்லேலூயா. சும்மா நார்மலா போகுது, இயல்பா போகுது. போய் அதை யுத்தகலத்தை பார்க்குது. ஆ அதெல்லாம் அதுக்கு தெரியல, அண்ணனை பார்க்குது. சின்னண்ணன் எங்க நிற்கிறான்? பெரியண்ணன் எங்க நிற்கிறான்? பாபா எல்லாம் ஈட்டி கேடகம் பூட்ஸ் எல்லாம் போட்டு, ஹெல்மெட் எல்லாம் போட்டு, தலைச்சீரெல்லாம் போட்டு, ஆயுதத்தோட பயந்து 40 நாள் பின்வாங்கி நிற்கிறான். இது போய் இந்த குதிரை மெதுவாக இறக்கி வச்சிச்சு பார்சலை. அல்லேலூயா. வச்சுட்டு, அண்ணா பெரியண்ணா நல்லந்தானா? நல்லா இருக்கியா? அப்பா பார்த்துட்டு வச்சுனாரு, அந்த பால் ரொட்டி சாப்பிடு, அப்பா கொடுத்தார். அண்ணா சின்னண்ணா நல்லந்தானா? நல்லா இருக்கியா? அப்பா பார்த்துட்டு சொன்னாரு, இந்த பால் ரொட்டியை சாப்பிடு. இப்ப இந்த குதிரை மெதுவா பிரயாணம் பண்ணுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மெதுவா நடக்குது. சின்னண்ணிட்ட ஓடி போகுது, இந்த குதிரை பெரியண்ணங்கிட்ட ஓடி போகுது. பார்சலை ஓபன் பண்ணி கொழுக்கட்டையை கொடுக்குது. நார்மலா நிக்குது. எந்த மனுஷனுடைய காதுல எதிரியின் சத்தம் கேட்க கூடாதோ, யாருடைய காதுல எதிரியின் சத்தம் கேட்க கூடாதோ, அவனுடைய காதுல எதிரியின் சத்தம் கேட்டது. எத்தனை பேருக்கு அந்த சத்தியம் புரியுது? கை நட்டு கத்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த குதிரை சாதாரணமா பெரியண்ணா சின்னண்ணா ஓடிடுஞ்சு, திடீர்னு எதிரியின் சத்தம் கேட்கிறது. உங்களுக்கு தைரியம் இருந்தா பெலிஸ்தீர் ஆகிய எங்களை அடிக்க உங்களால முடியுமோ? எதிரியின் சத்தம், அண்ணன் நிற்கிறான், உருண்டை இங்க இருக்கு. அண்ணனை பார்த்து பேசுது குதிரை. பின்னுக்கு எதிரி சத்தம் காதுல கேட்ட உடனே
சிங்கத்தை போல அந்த சோல்டரை சிலுப்பி அப்படியே அசைத்து நெஞ்ச நிமித்தி அந்த குதிரைக்கு கர்வமோ வேகமோ மூர்க்கமும் கொண்டு எதிரிய திரும்பி பார்த்து ஒரு சத்தம் விடுது, இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. இதுதான் அபிஷேகம். இவனை கொல்றவனுக்கு அங்க என்ன சொல்றது? குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, வாசிமா, அதின் தொண்டையில் குமுறலை தொண்டை, அந்த யுத்த குதிரை குமுறலை பாருங்க, இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அல்லேலூயா. யாரை நம்பி இந்த வார்த்தையை அனுப்புறான்? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை நம்பி அந்த வார்த்தையை அனுப்புறான். கர்த்தருடைய அபிஷேகம், அந்த நதி உனக்குள்ள இருந்தா நீ கர்த்தர் மேல பாரத்தை போட்டு அவரை நம்பி எதிரிக்கு வார்த்தை அனுப்ப. எதிரியின் சத்தம் உன் காதல கேட்ட உடனே பயந்து கலங்கி நடந்து பொத்துன்னு சோர்ந்து போகாத. அந்த தொண்டையின் குமுறல். அல்லேலூயா. அடுத்து தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளையே, உன் வாயிலிருந்து புறப்படுகிற தேவ வார்த்தைகள், தேவ வசனங்கள், தேவ பாடல்கள், தேவ ஜெபங்கள், ஆமென், விசுவாச அறிக்கை, அது சாத்தானுக்கு நடுக்கத்தையோ பயத்தையோ கலக்கத்தையோ ஏற்படுத்துவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சத்தம் உன் காதல கேட்குது, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ முன்னேற மாட்ட, நீ வீடு கட்ட மாட்ட, உன் பிள்ளைய கரசிக்க மாட்ட, உனக்கு ஒரு கற்பகணி கிடைக்காது, குழந்தை பாக்கியம் கிடைக்காது, உன்னால முன்னேற முடியாது, அவ்வளவுதான், உன்னால ஊழியம் செய்ய முடியாது, உன்னால எழும முடியாது, உன்னால நிமிர முடியாது, இனி அவ்வளவுதான், உன் வாழ்க்கை அவ்வளவுதான், உன் கணவன் அவ்வளவுதான், உன் மனைவி அவ்வளவுதான், உன் பிள்ளைங்க அவ்வளவுதான், உன் பிசினஸ், உன் தொழில் எல்லாமே அவ்வளவுதான், இனி உன்னால மேல வர முடியாதுன்னு உன் காதுல எதிரியின் சத்தம், ஆமென், இனிமே கேட்க கூடாது, உன் சத்தம் தான் எதிரி காதுல கேட்கணும். சகரமா கதரா பகர ரிபக பா 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 ஓ சகரமா பக துடார் யந்தர ஹவுடா ரிகடா ரமணா துதி துதி ரிமஹதா ரிகடலா. தோல்வியின் சத்தம் அல்ல, தோல்வியின் சத்தம் அல்ல, இனி உன் காதுல வெற்றியின் சத்தம். வெற்றி ஆண்டவர், ஆண்டவர் தீர்க்க தரிசனமா, ஆமென். சில குடும்பத்தோடு கர்த்தர் பேசுகிறார், சில குடும்பத்தோடு கர்த்தர் பேசுகிறார், இனி உன் காதுல கேட்பது தோல்வியின் சத்தம் அல்ல, இனி உன் காதுல கேட்பது வெற்றியின் சத்தம். சொல்றேன், இதுவரைக்கும் உன் காதல தோல்வியின் சத்தம் கேட்டுச்சு, அவன் காதல வெற்றியின் சத்தம் கேட்டுச்சு. பாஸ்டர், இந்த இந்த கன்வென்ஷனுடைய ரேமா இன்னைக்கு தான் சண்டே வெளிப்படுது. இந்த கன்வென்ஷனுடைய ரேமா என்ன தெரியுமா? ரேமா என்ன ரேமா? இதுவரைக்கும் உன் காதல தோல்வியின் சத்தம், அவன் காதல வெற்றியின் சத்தம். ஆனா இனி அவன் காதல தோல்வியின் சத்தம், உன் காதல என்ன? பிரதர் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்கெல்லாம் பெந்தகோஸ்தே விசுவாசின்னு சொல்லவே வேதனையா இருக்கு. கைதட்டி கர்த்தரை துதிங்க பிரதர். ஹல்லேலூயா. இதுதான் இந்த கிருபாசனத்தின் ரேமா. திருவரம்பு சபையே, திருவரம்பு ஊழியக்காரனே, ஆண்டவர் கொடுக்கிற ரேமா இது போதும். இனி உங்க காதுல வெற்றியின் சத்தம், சாத்தானின் காதுல தோல்வியின் சத்தம், உங்க காதுல தோல்வியின் சத்தம் கேட்ட நாட்கள் முடிந்தது. அல்லேலூயா.
தங்கச்சி 21 வாசிமா 21 அந்த யுத்த குதிரை தாள் அடித்து நதி அபிஷேகம் பெற்ற அந்த குதிரை என்ன பண்ணுது எது இங்க பாருங்க எதிரி சத்தம் கேட்ட உடனே அண்ணமார் மாறி பட்டயம் கத்திய வச்சிருக்க ராணுவம் மாறி பொத்துன்னு சோந்து போகல அவன் சத்தத்தை கேட்ட உடனே காலு நிக்குதுல்ல அது தரையில தாள் அடிக்குது விட்டுங்க என்ன சொல்லு பார்க்கலாம் என்னை விட்டு ஜப வீட்டுக்கு என்னை விட்டு உபவாசம் ஆராதனைக்கு என்னை விட்டு ஆவிக்குரிய யுத்தம் பண்ணாத தரையில அது தாள் அடிக்குது அது தரையில தாள் அடிக்குது அது மார்ச்சிங் யுத்தத்துக்கு ரெடி ஆகுது ஹல்லேலூயா சொல்லு பார்க்கலாம் நீ ஜெபத்துல தாளடி பரிசுத்தத்துல தாளடி உபவாசத்துல தாளடி ஆமென் அபிஷேகத்துல அது தரையில தாளடிக்குது என்ன விட இனி சத்துரு இந்த எல்லைக்குள்ள வர முடியாது அது தரையில தாளடிக்குது அது தாளடிக்குது ஹல்லேலூயா எதிரி சத்தத்தை கேட்டுருச்சு இப்ப என்ன பண்ணுது காலை பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகும்போது குதிரை முன் காலை தூக்கி பட்டார் பட்டார்னு அது எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்த அளவுக்கு கோபத்தையும் வேகத்தையும் வல்லமையும் தனக்குள்ள எடுத்து காலை அடிச்சு அந்த வல்லமையை எடுத்து அந்த கோபத்துல போய் பாயும் பார் எதிரி மேல அதுதாயா யுத்த குதிரை இந்த தாளடிக்காம இருக்க பாரு சபையில அது பொண்ணு மாப்பிள்ளைய ஏத்திக்கிட்டு போற குதிரை அது குதிரையும் இல்ல அது கோவர கழுத ஆனா இது தரையில எதிரி சத்தம் கேட்டு தாளடிக்குது இந்த காலை பாத்தீங்கன்னா இந்த காலை மாடு சுத்தி பார்க்கும் பேசாம நிற்கும் தலைய கீழே போடும் இப்படி நிமித்து பார்க்கும் இப்படி ஒரு பார்வை கரெக்டா எல்லாரையும் ஸ்கேன் பண்ணும் இப்படி ஒரு பார்வை எல்லாரும் ஸ்கேன் பண்ணும் இப்படி பாரு அவ்வளோதான் ஸ்கேன் பண்ணிட்டு அவனை பார்த்து அடிக்காது இவனை எல்லாம் எதிரி எல்லாம் அந்த காலை மாடு மைண்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு கீழே குனியும் கீழே குனிஞ்சி மண்ணை பராண்டும் அல்லலியா சொல்லு பார்க்கணும் மண்ணை பராண்டும் எல்லாரையும் மைண்டில் வச்சுக்கும் எவன் எங்க நிக்கிறான் எவன் எந்த இடத்துல இருக்கிறான் என்ன கலர் ட்ரெஸ் உள்ளவன் எங்க இருக்கான் தரையில தாள் அடிச்சு மண்ணை கிண்டி பாஞ்சு ஒரே ஏத்து தூக்கி வீசிட்டு அது இலக்க நோக்கி போய்கிட்டே இருக்கியா சுத்த குதிரை தடையை உடைச்சு பாய்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் தாவீதுக்குள்ள வச்சார் அல்லேலூயா பைபிள் சொல்லுது கோலியாத்தை பார்த்து தாவீது பின்னால ஓடுனான் அப்படின்னு சொல்ல அவனை பார்த்து அவனுக்கு முன்னால ஓடுனான் இவன் தான் பெந்தகோஸ்தக்காரன் அல்லேலூயா போராட்டத்தை பார்த்து பின்னால ஓடுறோம் இல்லை முன்னால ஐயா எனக்கு ரெண்டு மகன் என் ரெண்டாவது பையன் ஜூடா இப்ப 12 வகுப்பு படிக்கிறான் என் ரெண்டாவது மகன் ஜூடா அவன் 4 குழந்தையா இருக்கும் போது ஒரு வாடகை வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் போட்டிக்கோ கீழே ரோடு 4 உயர பள்ளம் வீடு 4 உயரம் ஏனையில் படுத்திருந்த என் குழந்தைய நான் ஆராதனை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வீசி வயதான என் தாய் தலைமுடியை இழுத்து செவுத்துல சாத்தி ஏனையில படுத்திருந்த 4 குழந்தைய 4 ஹைட்ல இருந்து தூக்கி மெயின் ரோட்ல ஒரே அடி என் கண்ணுக்கு முன்னாலையும் அவனை பெத்த தாயின் கண்ணுக்கு முன்னால பிள்ளை மெயின் ரோட்ல வருது ஆனாலும் குதிரை பட்டயத்துக்கு என்ன அவசனம் பின் வாங்கல அது அபிஷேகம் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம அபிஷேகங்கிற பேர்ல ஆவியில் நிரம்பிட்டு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து தளர்ந்து பலவீனப்படுறமே இதுக்கு பேர் அபிஷேகம் இல்லை அல்லேலூயா அல்லேலூயா
அன்பு கர்த்தருடைய பிள்ளையே அது தரையிலே தாளடித்து அடுத்து தன் பலத்தில் கழித்து இங்க பாருங்க தமே தன் பலத்தில கழிக்குதே என்கிட்ட பண பலம் இருக்கு அது இல்ல எங்க ஆமென் என்கிட்ட 50 பேர் இருக்கான் 10 பேர் இருக்கான் 1000 பேர் இருக்கான் Amen. மத்தவனுடைய பலத்தை நம்பல சுத்தி இருக்கிறவன் பலத்தை நம்பல சொந்தக்காரன் பலத்தை நம்பல பக்கத்து வீட்டுக்காரன் பலத்தை நம்பல தேவன் அவனுக்கு கொடுத்த தன்னுடைய பலத்துல அவன் கழித்தான் தன்னுடைய பலன் ஹல்லேலூயா சொல்லு பார்க்கலாம் எந்த மனுஷனுடைய பலன் இல்ல 23 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த நாட்டில் ஆண்டவர் கொடுத்த அந்த பலத்தை நம்பி தான் ஊழியத்தை ஆரம்பித்தேன் அல்லேலூயா ராமேஸ்வரம் ராமநாடு தேவக்கோட்டை புதுக்கோட்டை காரக்குடி சிவகங்கை பட்டுக்கோட்டை கும்பகோணம் இதெல்லாம் நடந்தே தெரிஞ்சேன் ஒரே சட்டை தான் ஒரே பேண்டு தான் சாப்பிட ஒன்று இருக்காது மாச கணக்காக அலைஞ்சேன் சுவிசேஷத்தை அறிவிக்க காலில் செருப்பில் சின்ன வயது வாலிப வயது உலகத்தை அனுபவிக்கிற வயது எல்லாத்தையும் அடித்து சிலுவையில் வச்சுட்டு இயேசு எப்படி இந்த குடும்பத்தை மீட்டாருங்கிற அந்த ஜீவிக்கிறார் என்கிற சத்தியத்தை எல்லா மாவட்டத்திலும் நடந்து நடந்து அறிவித்தேன் எனக்கு வீடு இல்லை படுக்க ரோடு தான் படுக்க மரத்தை கீழே ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் ஹோர்டிங் பிளேஸில் அங்கே தான் படுப்பேன் எங்கே இருட்டுதோ அங்கே தான் படுப்பேன் சாப்பிட ஒன்றும் இருக்காது யாராச்சும் கூப்பிட்டு தம்பிட்டே ஏண்டா கண்ணா வேகாத வெயிலில் இந்த வேலை இந்தடா ரொட்டி இந்தடா பிஸ்கட்டு இந்தடா கஞ்சி சாப்பிட்டு போடா யாராச்சும் கூப்பிட்டு எனக்கு கிராமத்தில் சாப்பாடு கொடுத்தா தான் அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா எனக்கு சாப்பாடு இல்லை அல்லேலூயா அதுலயும் இந்த கிராமங்களுக்குள்ள நம்மால் இருக்கான் பாத்தியா நம்மால் கருமையாவே இருந்தான் நிறைய இந்துக்கள் தான் என் வயிற்று பசியை போக்குனாங்க அவங்களுக்கு தான் அந்த தாராள மனசு இருந்துச்சு அப்படி சுத்தி அலைஞ்சேன் அன்புடைய பிள்ளைய ஒரு நாள் பயங்கர அமைச்சுத்தரும் பசி தாங்க முடியல வயிறு எரியும் துணியை தண்ணியில் நனைச்சி நனைச்சி ஈர துணியை வயிற்றுல போட்டு கட்டி 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 தான் சுவிசேஷம் அறிவிக்க போனேன் தேவஜனமே உனக்கு இந்த நாட்டில் உங்கள் அம்மா இருக்காங்க உங்கள் அப்பா இருக்காங்க உனக்கு செலவுக்கு பணம் கொடுக்க இருக்காங்க உனக்கு தங்க வீடு இருக்கு ஏதோ ஒரு நாட்டில் பிறந்து ஏதோ ஒரு நாட்டில் வளர்ந்து யாருமே இல்லாமல் இந்த நாட்டில் வந்து ஆண்டவர் கொடுத்த பலத்தை நம்பி இந்த அளவுக்கு சுவிசேஷத்தை சொல்ல கிருபை தந்தார்னா ஏன் கர்த்தர் உனக்கு அந்த ஆவிய அந்த நதிய அந்த அபிஷேகத்தை ஏன் ஆண்டவர் உனக்கு தரமாட்டார் ஹல்லேலூயா நதி தடைகளை உடைக்கும் அது அபிஷேகம் ஒரு 10 ரூபா யாராச்சும் காணிக்க கொடுப்பாங்க அதனால எனக்கு இப்ப கூட 6 பாஸ்டர்ஸும் சரி விசுவாசியும் சரி யாராச்சும் இந்த பணத்தை வீணாக்குனாங்கன்னா என்னால் அதை சகிக்க முடியாது ஒரு பாஸ் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் யாரும் கோபிக்காதீங்க ஒரு பாஸ்டர் வீட்டில் தங்கியிருந்தேன் அவர் வீட்டு வாசலில் 2 நாய் ஒரு நாய் ஜெர்மன்லேருந்து கொண்டாந்துருக்காரு இன்னொரு நாய் எங்கேயோ ஏதோ ஹைதராபாத்தோ இங்கே இருந்து வலது பக்கம் ஒரு நாய் கேட்டில் இடது பக்கம் ஒரு நாய் கொளுத்த நாய் அவர் சொல்கிறார் பெருமையா பாஸ்டர் இந்த நாய்க்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா அந்த நாய்க்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா அப்போ இந்த நாய் எந்த பணத்தில் தின்னுது இந்த நாய்க்கு 100 ரூபா அந்த நாய்க்கு 100 ரூபா ஒரு நாய்க்கு ஒரு நாளைக்கு 100 ரூபான்னா மாதம் எவ்வளவு பிரதர் 3000 ரெண்டு நாய்க்கு எவ்வளவாச்சு 6000 இந்த 6000 இருந்தால் நான் நார்த்தில் ஒரு ஊழியக்கார குடும்பத்தை பசியாத்துவேன் ஐயா 6000 நீ சபையில கூப்பிடு கூப்பிடு அப்போ அன்னைக்கு பலிபடத்துல போட்டு அடிச்ச மனம் திரும்பி நாய மனுஷன் வித்துட்டான் அல்ல சொல்லுங்க இன்னொரு ஊழியக்கார வீட்டுல போய் உட்காந்துருது இம்மா பெரிய மீன் தொட்டி
எவ்வளவு பெரிய மீன் தொட்டி, இந்த பாக்ஸ் அளவுல மீன் தொட்டி. பாஸ்டர் நல்லா இருக்கா கேக்குறாரு என்ன என்கிட்டயா கேட்ட, போறதுக்குள்ள இந்த தொட்டிய உடைக்காம போக மாட்டேன். அல்லேலூயா சொல்றார். இது இத்தனை லட்சம், இது ஒன்னேகால் லட்சம், இது வந்து 75,000. அந்த மீனுடைய ரேட்டு நான் கேட்டேன், இத்தனை 1,000,000 கொடுத்து அந்த மீனை வளர்க்கிறிய, உன்னால ஆசைக்கு ஒரு மீனை வறுத்து தின்ன முடியுமா? யாராச்சும் கெஸ்ட் வந்துருக்கேன், நானே வந்திருக்கேன், எனக்கு ஆசைக்கு ஒரு மீனை உன்னால காய்ச்சி தர முடியுமா? அப்ப என்ன கருமத்துக்கு அதை வச்சிருக்க? எத்தனை லட்சம்! அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 10 ரூபாய் காணிக்க கிடைக்கும், அதை கொண்டு போய் ஒரு மார்க்கெட்ல ஒரு ஆயா கிட்ட போய் சொல்லி 10 ரூபாயை கொடுத்து காய்கறி வாங்குவேன். ஆயா, ஆடு மாடு தின்ற காய்கறி கொடுன்னு கேட்பேன். புழு பிடிச்ச கத்தரிக்காய், கெட்டு போன தக்காளி பழம், கெட்டு போன முட்டைகோசு, பூச்சடிச்ச உருளைக்கிழங்கு, அந்த கெட்டு போன காய்கறிய மண்ணோட வீணாக்காத, சாப்பாட்டை வீணாக்காத, எடுத்து எடுத்து சாப்பாட்டை குப்பையில தட்டாத, ஒரு நாள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அழுகி போன காய்கறிய மண்ணோடு மண்ணா, சாம்பலோடு சாம்பலா, புழுதியோட புழுதியா, அந்த குப்பை மேட்ல இருக்கும். ஆடு மாடுன்னு கேட்டா அந்த ஆயா 10 ரூபாய் வாங்கி கேரி பேக் நிறைய புழு பிடிச்சு மண்ணு சாணியில கிடக்கிற குப்பை அள்ளி போட்டு தருவான். அந்த காய்கறியை கொண்டு வந்து அதுல இருக்கிற புழுவெல்லாம் எடுத்து, அதுல இருக்கிற பூச்சியெல்லாம் எடுத்து ஒரு பானையில வெட்டி போட்டு நல்ல காய்கறிய கல்லு பள்ளி போட்டு அதை அவிச்சு பாட்டில் நிறைய அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு, பஸ்ஸுக்கு காசு இல்லை, அந்த தண்ணியை குடிச்சிட்டு பல தூரம் கைப்படுத்தி எடுத்துக்கிட்டு சுவிசேஷ அறிவிச்சுட்டு போவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய இடத்துல சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏஎன் போகல் ரொம்ப சாடுறாரு, ரொம்ப கோபப்படுறாரு. ஐயா, நான் அனுபவிச்ச கடந்து வந்த பாதை அந்த மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் நதி தடையை உடைத்து பாயும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு நாள் பயங்கர ஜுரம், 9:30 ஒரு புளிய மரத்தை கீழே படுத்துட்டேன். யாரோ ஒருத்தர் பார்த்து, புது போர்வை, தம்பி இந்த போத்திக்கும் விரிச்சிக்கும், பார்த்தேன் புதுசு, அப்படியே பாவிக்காம வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த போர்வையை கொண்டு போய் ஒரு துணி தைக்கிற சிஸ்டர்கிட்ட, சிஸ்டர் இந்த போர்வையில் எனக்கு 2 பை தைச்சு கொடுங்கன்னு கேட்டேன். இந்த பை, ஏன்னா பாஸ்டர்ஸ் மார் கைப்பிரதி தருவாங்க, பிஞ்சு ரோட்டில் கொட்டும், இந்த பை நிறைய கைப்பிரதி, இந்த பை நிறைய புதிய ஏற்பாடு பைபிள், இந்த பைக்குள்ள 2 லிட்டர் காய்கறி தண்ணி, இந்த பைக்குள்ள 2 லிட்டர் அழுகி போன காய்கறி தண்ணி, ஃபுல் லோடு ஏற்றுவேன். ஏன்னா பல கிராமத்துக்கு போகணும், ஃபுல் லோடு. அப்படியே தோல் பட்ட செவன்னு கிடக்கு. இன்னைக்கு ஊழியம்னா என்ன? எடுத்ததும் பைக்கு, எடுத்ததும் காரு, எடுத்ததும் மேடை, வந்து உக்காந்தம்மா, இப்படியே இருந்தம்மா, ப்ரைஸ் அலாட் போனம்மா, இதுதான் இன்னைக்கு நடக்குது. அல்லேலூயா பிள்ளையே, அந்த தோல் பட்ட பிய பிய கிராமங்களுக்குள்ள போய் நான் ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு விதைச்சு இன்னைக்கு அறுவடை செய்கிறேன். அது களங்களை பட்டயத்துக்கு பட்டயத்துக்கு பின்வாங்காமல் களங்காமலும், இதான் அபிஷேகம், பட்டயத்துக்கு பின்வாங்கல. அல்லேலூயா. அன்பதுடைய பிள்ளையே, ஒரு நாள் கடற்கரை ஓரத்தில் 5:30 சாயங்காலம் பிடிச்சி ஒற்றை பனைமரம், என் கையில் 2 இழுத்து இருந்தது ஒரு சட்டை, அந்த ஒரு சட்டையை கலட்டி என் கையில் 2 இழுத்தானா அந்த மரத்து கீழே எப்படி இழுத்துருப்பான்னு பாருங்க. அந்த கையில் 2 இழுத்து துணியை வச்சு சட்டையால் கட்டி சாயங்காலம் 5:30 6:30 அடிச்சு அணு அணுவா சித்திரவதை. அந்த இடத்துல என்னை காப்பாத்த உதவி செய்ய யாருமே இல்லை. ஒருத்தர் சொல்றான், டே மச்சான், மீன் குத்துற சுளுக்கி ஈட்டியில குத்துடா, தூக்கி கடல்ல வீசு,
இவன் செத்து போனா யார் கேட்பான்? ஆனா எனக்கு தெரியும், நான் இப்ப சாகரமே இல்லை, நான் சாகர ஆளா இருந்தா பிரியமானவர்களே கடல்ல நீந்தி வரும்போது செத்திருக்கணும், வெடிகுண்டு அடிச்ச நேரம் செத்திருக்கணும், ரவுடி வெட்ட விரட்டும் போது செத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால அட்டாக் ரெண்டு தடவை அடிச்ச நேரம் நான் செத்திருக்கணும். இப்பயும் நான் சொல்றேன், தேவன் கொடுத்த திட்டமும் தரிசனமும் நிறைவேறாமல் இந்த ஜீவன் பிரிவதில்லை. அல்லேலூயா. ஆறரை வரைக்கும் அடிச்சு பயங்கர சித்திரவதை, ஆறரை வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா போயிட்டாங்க. அதுல ரெண்டு பேர் 6:30 வேப்ப மரத்துக்கு பக்கம், புளியம் அந்த பனை மரத்துக்கு பக்கத்தில் உடம்புள்ள மரம், அந்த உடம்புள்ள மரத்தில் இவ்வளோ பெரிய எறும்பு கூடு, அந்த எறும்பு கூட்டை அப்படியே கொண்டு வந்து என் தலையில் ஒட்டச்சு போட்டான். சட்டை இல்லை, சட்டையை கட்டி கையை கட்டி வச்சிருக்கான், வெறும் மேலோட ஃபேண்டோட இருக்கேன். அந்த எறும்பு கூட்டை உடச்சி போட்டா தலையில் இருந்து கால் வரைக்கும் கட்டி கட்டின்னு கட்டிச்சு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வீங்கிருச்சு. அல்லேலூயா. அன்புதனுடைய பிள்ளைகள், ஆனாலும் நதி தடைகளை பார்த்து பயப்படல, பட்டயத்துக்கு பின்வாங்கல, தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லை சாட்சிகளை சொல்ல. கடைசியா 5 தடவை அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டேன். ஒரு தடவை 8 மணி நேரம் 10:10 அறையில் சட்டையை கலட்டி ஃபேண்டை கலட்டி அடிச்சு சித்திரவதை செய்தாங்க. இதெல்லாம் மதமாற்ற தடை சட்டத்தில். அல்லேலூயா. சட்டையும் ஃபேண்டையும் கலட்டி அந்த ரூமில் போட்டு இருட்டு அறையில் வர்றவெல்லாம் உதைக்கிறான். செல்போன் வெளிச்சத்தை வச்சு அடிச்சு, கட்டையில் அடிக்கிறான், பைப்பில் அடிக்கிறான், காலால் மிதிக்கிறான், சட்டை இல்லை, ஃபேண்ட் இல்லை, நிர்வாணமா அட்டி எல்லா இடமும் விழுது. அட்டி வாங்கி 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 குன்னி குன்னி இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு ஒரு மூளையில போயிருக்கேன், வச்சு மிதிக்கிறானுங்க. தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, அவ்வளவு சித்திரவதை. வாய் திறந்து சொல்ல முடியாத சில சித்திரவதைய அந்த அறைக்குள்ள நான் அனுபவிச்சேன். ஆனாலும் பயப்படல. ஆனாலும் இயேசு சொன்னார், பட்ட மரத்துக்கு பச்சை மரத்துக்கு இந்த பாடனா பட்ட மரமாக. நான் சொல்றேன், இந்த கிறிஸ்தவ வார்த்தை, இந்த பயணம் வான் பயணம் இல்லை, தரப்பயணம் இல்லை, கடல் பயணம். ஏன் இயேசு என்ன சொன்னார் சீசர்களை பார்த்து, அக்கறைக்கு போவோம், என்ன பயணம், கடல் பயணம், அடிக்கும் காத்து அட்டிக்கும் புயல், அதற்கு தேவை பரிசுத்தாவியின் அபிஷேகம். அடிச்சு சித்திரவதை செஞ்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா ஆலயம் காணோம், அந்த இருட்டுல இவ்வளோ பெரிய நெருப்பு வெளிச்சம் என்ன தேடி வருது. என்னடான்னு பார்த்தா அடிச்சுட்டு வெளியே போனவன் இந்த மொத்த இரும்பை கொண்டு போய் நெருப்புல போட்டு அந்த இரும்பை நல்லா நெருப்புல பொசுக்கி காட்சி பல பலனை கொண்டாந்து நிர்வாணமாக கிடந்த அந்த ரூமில் என் உடம்பு முழுக்க இன்னைக்கும் என் உடம்புக்குள்ள அந்த தழும்பு வச்சு குறி வச்சு இழுத்தாங்க. ஒரு புழுவை தூக்கி நெருப்பில் போட்டால் எப்படி துடிக்கியா, அந்த மாதிரி துடித்தேன். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, என் அண்ணம்மார் அக்கா மாதிரி யாரும் இல்லை, ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறான். இந்த பாடுகளுக்கு ஏற்ற மகிமையை நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் தருவார். இன்னைக்கும் ஓகேல, இன்னும் எத்தனையோ குளமிரட்டர்கள், எத்தனையோ அச்சுறுத்தல்கள், எத்தனையோ பிரச்சனைகளை இன்னைக்கும் நாங்கள் அந்த பகுதிகளில் சந்திச்சுதான் இருக்கோம். ஆனாலும் எங்களை தொட்டவெல்லாம் ஒருத்தனும் இன்னைக்கு இல்லை. கர்த்தர் எங்களை உயிரோடு தேசத்துக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சுட்டு பொசுக்குனா விட்டுட்டு போயிட்டாக, விடிஞ்சு வருது, எந்திரிக்க முடியலை, நிர்வாணமாக 4 காலில் தவண்டு ஃபேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு பைபிள் பையை தூக்கி தோளில் போட்டு வெளியில் வந்தா அந்த சுட்ட இடமெல்லாம் நீர்க்கட்டி போட்டு
அந்த தோலெல்லாம் வெட்டிச்சு வெட்டிச்சு தண்ணி ஊத்துது, வேர் பட பட உடம்பெல்லாம் எரியுது. அல்லேலூயா. எனக்கு மருந்து அந்த அழுகி போன காய்கறி தண்ணி தான் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண குடிச்ச தேவன் பலனை தந்தா போய்கிட்டே இருந்தேன். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளால் சின்ன கஷ்டத்தை தாங்க முடியலை, சின்ன அமேன் வெறுப்பு கசப்பை சகிக்க முடியலை, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சகையில் கோவிக்கிறோம், மூஞ்ச தூக்கிடுறோம், டென்ஷன் ஆகிடுறோம். பாருங்களேன், பாஸ்டர் இப்போ ஒரு மணிக்கு முடிக்க சொன்னார். பாருங்கள், நீங்கள் உண்மையாக பாருங்கள், நான் ரெண்டு மணிக்கு முடிப்பேன். பாருங்கள் எத்தனை பேர் சகிக்கிறேன்னு பார்ப்போம். ஐயா பயந்துடாதீங்க, நான் முடிக்க போகிறேன். இல்லையா, சகிக்க முடியலை, பொறுக்க முடியலை. நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டா, ஆமேன், இது கடைசி காலம், உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எருசலேமை சுற்றி நாடுகள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நினைக்கிறீங்களா இஸ்ரவேலை சுற்றி நாடுகள் சூழ ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த எருசலேம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கை என்கிற எருசலேம், ஊழியம் என்கிற எருசலேம், இந்த கடைசி கால நெருக்கம், கடைசி கால போராட்டம், கடைசி கால உபத்திரவத்தில் நீங்கள் தாக்கு பிடிக்கணும்னா நீங்கள் குளமாக இருக்கக்கூடாது, நீங்கள் குட்டையாக இருக்கக்கூடாது, என்னவா இருக்கணும்? நதியாக இருக்கணும். நதி என்ன செய்யும்? தடைகளை உடைத்து கத்தருக்காக அது செயல்படும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கணவனை ஒரு நதியாய் மாற்றுங்க, என் பிள்ளைகளை ஒரு நதியாய் மாற்றுங்க, என் மனைவியை ஒரு நதியாய் மாற்றுங்க, என்னுடைய பிஸ்னஸ் எப்படி மாறணும், என் வருமானம் சொல்லுங்க எப்படி மாறணும், உங்க கையின் பிரயாசம் எப்படிங்க மாறணும், உங்க உடல் சுகபலன் ஆரோக்கியம் எப்படி மாறணும். குளமா இருக்கக்கூடாது, குட்டியா இல்ல, எல்லாம் எப்படி இருக்கணும்? நதியாய் மாறணும். எனவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னும் இந்த செய்திக்குள்ள நான் போகல, இன்றைக்கு ஆண்டவர் தந்த ரேமாவை எனக்கு திருப்தி, அதுவே போதும். கர்த்தர் கொடுத்த ரேமா, இனி உன் காதல தோல்வியின் சத்தம் அல்ல, இனி உன் காதல வெற்றியின் சத்தம். யாவரும் அப்படியே எளிமையின் கண்களை மூடுவோம். சீக்கிரமாக நேரம் கடந்தது, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க, அப்படிப்பட்ட அபிஷேகம் தாங்க, அப்படிப்பட்ட வல்லமையை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தடைகளை உடைக்கணுமே, பாடுகளை தாங்கணும், நெருக்கத்தை தாங்கணும், போராட்டத்தை தாங்கணும், உபத்திரவத்தை தாங்கணும், அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்க மேல இறங்குவதாக. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கைகளை தொட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி சொல்லுகிறோம். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக சொல்லுவோம். வறுமையா வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக தட்டி
கைகளை தட்டி துதி. மற்றாத ஜீவ நதியாக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சபைக்கு எதிராய், ஊழியத்துக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய் தடைகள் உடையட்டும். பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. கைகளை தொட்டி துதி, 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 துதி. அன்புள்ள ஆண்டவரே இயேசு சுவாமி, இந்த உயிர்த்தெழுந்த கால வேலைகளை எங்களை நினைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரமப்பா. நாங்கள் குளமாக வாழ விரும்பலை, நாங்கள் குட்டையாக வாழ விரும்பலை. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும், என் கணவனுக்கும் மனைவிக்கும், எங்கள் சபைக்கும், எங்கள் சபை ஊழியக்காரங்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமான நதியாய் வாழ விரும்புகிறோம். தாராள மனசை எங்களுக்கு தாங்கப்பா, புதிய அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா, இனிமையான ஜீவியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. என்ன தடை வந்தாலும் அதை ஆண்டவரே தடையின் நடுவில் வெடித்து ஐபுராத்தை போல ஆண்டவரே புறப்பட்டு பாய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சபைக்காக ஸ்தோத்திரம், இந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணேன். உங்கள் கணவன், அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகள், அவங்க தொழில், அவங்க பிஸ்னஸ், அவங்க வியாபாரம், அவங்க படிப்பு, கல்லூரி, எதிர்காலம், திருமண ஜீவியம், வீடு வாசல் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க. இந்த சபையை வாழ்த்துறப்பா, இந்த சபையை ஆசீர்வதிக்கிறப்பா. ஊழியம் பெருகணும். இங்கே இருந்து தீர்க்க தரிசிகள் நதிகளாய் புறப்படணும். இங்கே இருந்து மிஷனரிகள் நதியா புறப்படணும். இங்கே இருந்து சுவிசேஷகர்கள் நதியா புறப்படணும். இங்கே இருந்து சபை போதகர்கள் நதியாய் புறப்படணும். இங்கே இருந்து அநேக தேசத்துக்கு நதியாய் புறப்பட, அப்படிப்பட்ட ஒரு சபையாய் இந்த சபையை மாற்றும், மாற்றும். இந்த சபையின் வாயிலாக அநேக கிளை சபைகள் எழும்பட்டும், எழும்பட்டும். இந்த ஊழியம் நதியா புறப்பட கர்த்தருது விஷய சபை போதகருக்காக செபிக்கிறேன். மலை கூட்டத்தில் எங்களுக்கு நேரம் போதாது, இப்பவே மக்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம்ப்பா. பாஸ்டருக்காக, பாஸ்டம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, இங்கே இருக்கிற உடன் ஊழியர்கள் எல்லாருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. எல்லாருக்கும் சுகபலனை கொடுத்து பலப்படுத்தி ஆயுசை பெருக்கி வல்லமையாய் ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசவாசிகளை ஆசீர்வதியும், தேசத்தில் அறுவடை
எழுப்புதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதிலை தந்ததுக்காக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே பாய்ந்து சென்று நம்மை ஒரு நதியாய் மாற்றினதுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய தாசரை மறைத்து ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து சாயங்கால கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வை தர போறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமை, அவருடைய விடுதலைய, நல்ல தூதுவ, நல்ல வார்த்தைகளை கேட்க ரேமாவாக வெளிப்பாட்டின் சத்தியங்களை நமக்கு தந்து நம்மை வழி நடத்தின ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமாதானத்தோட, சந்தோஷத்தோட நம்முடைய பிள்ளைகள் ஆராதனை முடிந்து செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரத்தில் உள்ள பிரயாணங்கள், கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் அவருடைய நன்மையை தருகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையில் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்கள், கூட்டங்கள் எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தூர தேசங்களில், தூர இடங்களில், சமீபங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேலை நிமித்தமாய், குடும்ப ஜீவிதமாய், படிப்பு நிமித்தமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அந்தந்த சூழ்நிலையிலே கூட இருந்து கண்மணி போல காக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த விசேஷித்த ஆராதனையின் மூலமாய் உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்ட தாசனை மறைத்து இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின நல்ல சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஒரு நதியின் அனுபவமாக, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆண்டவரே புறப்படுகிற ஒரு நதியின் அனுபவமாக, ஜீவிதமாக கர்த்தர் மாற்றின கிருபைக்காக நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உமை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தாராளமாக. ஆண்டவரே, புதிய அனுபவம், புதிய ஜீவியம் உடையவர்களாக, ஆண்டவரே வெட்டித்து சிதறுகிறவர்களாக கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை ஆவியானவர் மூலமாய் நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எதையும் நாங்கள் பார்க்காம தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து முன் செல்லுகிறதாக, வெடித்து சிதறுகிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய தாசன் ஆசீர்வதித்து ஜெபித்த ஜெபத்தின் முகாந்தரமாக, அதன்படியாகவே ஊழியத்தை கூடி வந்த பிள்ளைகளை ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிற குடும்பங்களை, பிள்ளைகளை தலை தோங்க பண்ணி கர்த்தர் பிள்ளைகளை எழுப்புகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக தீர்க்க தரிசிகளை, அநேக ஊழியங்களை, ஊழியர்களை இந்த சபையின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்புகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இனிமையான, புதுமையான, தாராளமாக வெடித்து சிதறுகிற ஒரு நதியினுடைய அனுபவமாக கர்த்தருடைய ஜீவிதத்தை நீர் மாற்றி அமைத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் பயன்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். நம்முடைய தாசனை மறைத்து ஆண்டவர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ கடினமான பாதை சூழ்நிலை வழியாக அவர்கள் கடந்து வந்த போதும் யாரும் இல்லாத நிலைமையில நீர் ஒருவர் மாத்திரம் தம்முடைய தாசனோடு கூட இருந்து இந்நேர வரையிலும் கர்த்தர் நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும். நல்ல பாடல், ஆராதனை, வேலை எல்லாம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். விசுவாச மக்கள், குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தாராளமாய் கர்த்தருக்காய் கொடுக்க, தாராளமாய் தேவனை ஆண்டவரே மகிமைப்படுத்த, அநேகருக்கு தாராளமாய் உதவி செய்ய உடைய பிள்ளைகளுடைய கைகளை கர்த்தர் திடப்படுத்துறதுக்காக, பலப்படுத்துகிறதுக்காக, ஆண்டவர் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சாயங்காலம் நடக்கிற கூட்டங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். யாவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலு நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும்
நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்த கர்த்தருடைய தாசரோடு சகல பரிசுத்தவான்களோடு நித்திய நித்திய காலமாய் கூட இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமாம், இயேசு கிறிஸ்து மாறாதவரே. நித்திய நித்தியமாய், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமாதானத்தோடு போய் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு